கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. எங்களுடைய அழைப்பினை ஏற்று இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான வேத பாட கூட்டத்தின் முதலாம் நாளுக்கு வருகை தந்த உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் நாங்கள் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். We welcome each one of you who have accepted our invitation and come to the first day of this blessed Bible study. எவ்வளவேனும் தகுதி இல்லாத அடியேனை வெளியேறப்பெற்ற பரிசுத்தவான்கள் முன்பாகவும் தேவ ஜனங்கள் முன்பாகவும் கர்த்தர் நிறுத்தினபடினால் நான் கர்த்தருக்கு முதலாவது நன்றியை ஏறெடுக்கிறேன். I whom am least worthy, I am first thankful to God because he has made me stand before the servants of God and before the children of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் இந்த நாட்களில் உலகத்தின் முடிவும் நித்தியமும் என்கிறதான தலைப்பில் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு தேவனுடைய திருவசனங்களை தியானிக்க போகிறோம். We in these days are going to meditate the scriptures on the topic end of the world and eternity with the help of the Holy Spirit. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். God by his word created worlds. தேவன் தம்முடைய வார்த்தையினால் உலகத்தை உண்டாக்கினார் என்று வேதத்தில் எழுதப்படாமல் It is not written in the word of God saying God through his word created the world. தேவன் தம்முடைய வார்த்தையினால் உலகங்களை உண்டாக்கினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is said God by his word created the worlds. எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனத்திலும் In Hebrews chapter 11 verse 3 எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனத்திலும் And in Hebrews chapter 1 verse 2 நாம் இதை வாசிக்கிறோம். We can read this. எபிரேயர் 11 அதிகாரம் 3 வசனத்தை வாசிப்போம். Let us read Hebrews chapter 11 verse 3. Through faith we understand that the worlds were framed by the word of God so that things which are seen were not made of things which do appear. விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 1 அதிகாரம் 2 வசனம் Hath in these days, last days, spoken unto us by his Son, whom he hath appointed heir for all these things, by whom we are made the worlds. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார் இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார் By whom also he made the worlds. பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு குமாரன் மூலமாக உலகங்களை உண்டாக்கினார் God the Father through his son and by his son he created the worlds மூன்று விதமான உலகங்களை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது In the word of God we can read about three different worlds இந்த ஒவ்வொரு உலகத்திற்கும் ஒரு தோற்றம் இருக்கிறது ஒரு முடிவு இருக்கிறது Each of these worlds have a beginning and an end ஒவ்வொரு உலகத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கினார் God created each of these worlds with his word ஒவ்வொரு உலகத்தையும் தேவன் தம்முடைய வார்த்தையினால் தாங்குகிறார் The Lord upheld these worlds by his word and he still upholds these by his word அதே தம்முடைய வார்த்தையினால் ஒவ்வொரு உலகத்தையும் தேவன் அழிக்கிறார் நியாயந்தீர்க்கிறார் And with the same word of God, he is going to destroy these worlds and he is going to bring them into judgment. நான் மறுபடியும் சொல்லுகிறேன். I once again repeat. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகத்தை உண்டாக்கினார். God by his word made the worlds. அந்த வார்த்தை ஒவ்வொரு உலகத்தையும் தாங்குகிறது. And these words upheld this world. அந்த வார்த்தையினாலே தேவன் ஒவ்வொரு உலகத்தையும் அழிக்கிறார், நியாயம் தீர்க்கிறார். And by the same word, God judges these worlds and he destroys them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நாம் மூன்று விதமான உலகங்களை குறித்து வேதத்திலே படிக்கிறோம். In the word of God, we can read about three different worlds. இந்த மூன்று உலகங்களும் ஒன்றல்ல. All these three worlds are not the same. இவை ஒவ்வொன்றும் வேறு வேறு என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். We must first understand that these three worlds are different ones. முதலாவதாக 2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தில் பூர்வ உலகம் என்கிற ஒரு உலகத்தை குறித்து படிக்கிறோம்.
In 2 Peter chapter 2 verse 5 we can read about the world which is called the old world. In the purva ulagam engiradana andha ulagam engira vaarthai greek bhashayile cosmos endru ezhudapattirukkirathu. For the world which is used here in the original tongue which is the greek tongue it is said as cosmos. Tamil le ulagam endru padikiro. And the Tamil translation we read it as world. Aangila vedathile world endru padikiro. And in the English translation also it says as world. Anal pudiyar paaranadu greek bhashayilirundu moliverkapattathu. The New Testament was interpreted from the Greek translations. Indha moonru ulagamum ore ulagam alla enbadai vilanga pannuvadharkaga than indha moonru ulagathukkum veru veru greek padangal payanpaduthappattirukkirathu. It is for us to understand that these three worlds are three different worlds. Three different Greek words are used for each of these world. அப்ப 2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த பூர்வ உலகம் என்கிற அந்த உலகத்திற்கு காஸ்மோஸ் என்று கிரேக்க பாஷையில் எழுதப்பட்டிருக்கிறது. For the world that is used in 2 Peter chapter 2 verse 5 which is the old world, the Greek word for it is cosmos. இரண்டாவதாக நாம் இப்போது வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்திற்கு வேதம் இதை பொல்லாத உலகம் என்று அழைக்கிறது. The world that we right now live in, the word of God calls it as the evil world. அதை கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனத்திலே வாசிக்கும்போது தமிழ் வேதத்திலே பிரபஞ்சம் என்று எழுதப்பட்டிருந்தாலும் கிரேக்க பாஷையிலும் ஆங்கிலத்திலும் மற்ற மொழிபெயர்ப்புகளிலும் அது உலகம் இப்பொழுதுள்ள பொல்லாத உலகம் என்று படிக்கிறோம். Even though in the Tamil translation it is said as the earth, in the other translations including English and the other interpretation it is said as the evil world. கலாத்தியர் 1 அதிகாரம் 4 வசனம். Galatians chapter 1 verse 4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். Who gave himself for our sins that we might deliver us from this present evil world according to will of God and our Father. இப்போது ஆங்கிலத்திலே present evil world என்று வாசிக்க கேட்டோம். In the English translation we just now heard it being read as the present evil world. In the idathile sollapatta ulagathirku greek bhashayil aion endru sollapattirukkirathu. For the word world which is used in this place the greek word is aion. Kathude parisutha naamathirku maimendagattum. Glory be to the holy name of the Lord. Ini varum ulagam endru moonravathu or ulagathai kurithu Hebreyer 2 adhigaram 5 vasanathil padikkirom. In Hebrews chapter 2 verse 5 we read about another world which is said as the world to come. இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. For unto the angels hath he not put in subjection the world to come whereof we speak. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட உலகம் என்கிற வார்த்தைக்கு கிரேக்க பாஷையில் ஒய்கோமினே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. For the term world which is used in this verse the Greek word is oikoumene. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவன் தம்முடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். God by his word framed the worlds. மூன்று விதமான உலகங்களை குறித்து வேதம் விளம்புகிறது. The word of God explains about three different worlds. அதில் முதல் உலகம் பூர்வ உலகம். The first world is the old world. இந்த பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்று வேதத்திலே நாம் பார்க்கிறோம். In the word of God we see that the Lord destroyed the old world through the floods. பூர்வ உலகத்தை ஜலத்தினால் அழித்தது போல just as he destroyed the old world by waters of flood நாம் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை வெகு சீக்கிரத்திலே தேவன் அக்னியினால் அழிக்க போகிறார். The present evil world which you're dwelling in right now very soon the Lord is going to destroy it through fire. நாம் வாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தை தேவன் வெகு சீக்கிரத்திலே அக்னியால் அழிக்க போகிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் விசுவாசிக்க வேண்டுமானால் if you have to accept and believe that the Lord is going to destroy the world that we are living in through fire. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தது உண்மைதானா என்பதை நாம் ஆராய்ந்து அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. We must first search and find out as to whether the Lord destroyed the old world through waters. அநேக கிறிஸ்தவர்கள் அநேக தேவ ஜனங்கள் பூர்வ உலகம் ஜலத்தினால் அழிந்தது என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள் என்று பேதுரு அப்போஸ்தலன் துக்கிக்கிறார். Apostle Peter grieves saying many children of God and many people of God are willfully ignorant that the old world was destroyed by waters. 2 பேதுரு 3 அதிகாரம் 6 வசனத்திலே
பேதுருடைய துக்கத்தை குறித்து படிக்கிறோம். In 2 Peter chapter 3 verse 6 we can read about the grief of Peter. Whereby the world that then was being overflowed with water perished. அப்பொழுது இருந்த உலகம் ஜலப்பிரளயத்தினாலே அழிந்தது என்பதையும் மனதார அறியாமல் இருக்கிறார்கள். மனதார அறியாமல் இருக்கிறார்களே, அந்த உலகத்தை, பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார். ஏன் அழித்தார் என்பதை தேவ ஜனம், கிறிஸ்தவ சமுதாயம் மனதார அறியாமல் இருக்கிறார்களே. They are willfully ignorant why the Lord destroyed the old world by the overflowing of water, and for what reason the Lord destroyed it. The people of God and the children of God are willfully ignorant of this fact. இன்றைக்கு உலகத்திலே ஸ்மார்ட்போனை வைத்துக்கொண்டு, லேப்டாப்பை வைத்துக்கொண்டு, இன்டர்நெட் உதவியினாலே எதை எதையோ அறிந்து கொண்டிருக்கிறதான தேவ ஜனம். The people of God through the use of smartphones and laptops, people who get to know many different things. தேவன் பூர்வ உலகத்தை ஏன் அழித்தார், எதற்காக அழித்தார் என்பதை, எப்படி அழித்தார் என்பதை மனதார அறியாமல் இருக்கிறார்கள். They are willfully ignorant as to why the Lord destroyed the old world and how we destroyed the old world. மாத்திரமல்ல, அடுத்த வசனத்தில் இப்போது உள்ள இந்த உலகத்தை அவர் எப்படி அழிக்க போகிறார் என்பதையும் சொல்லுகிறார். 2 பேதுரு 3 7 In 2 Peter chapter 3 verse 7 in the following verse he says as to how the Lord is going to destroy the present world. But the heavens and the earth which are now by the same word are kept in store reserved unto fire against the day of judgment and perdition of ungodly men. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் அந்த வார்த்தையினாலேயே அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டு தேவ பக்தி இல்லாதவர்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு அழிந்து போகும் நாள் வரைக்கும் காக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பூர்வ உலகத்தை தேவன் ஏன் அழித்தார் என்பதற்கு வேதத்தில் பல காரணங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There are many reasons mentioned in the word of God as to why the Lord destroyed the old world. ஆனால் எல்லா காரணங்களுக்கும் ஒரு காரியத்தை பேசுகிறது. மூல காரணம் என்னவென்றால் ஜனங்களுக்குள் காணப்பட்ட அவபக்தி. The main reason behind all these reasons is the ungodliness in the people of God. அதை 2 பேதுரு 2 அதிகாரம் 5 வசனத்திலே நாம் படிக்கிறோம். We can read this in 2 Peter chapter 2 verse 5. அந்த நாட்களிலே ஜீவித்த ஜனங்கள் மத்தியிலே காணப்பட்ட அவபக்தி அல்லது தேவ பக்தி இல்லாத தன்மை நிமித்தமாக தேவன் பூர்வ உலகத்தை அழித்தார். Because of the ungodliness or the lack of godliness in the people in those days, the Lord destroyed the old world. அதே காரணத்துக்காகத்தான் நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த பொல்லாத உலகத்தையும் அவர் அக்னினால் அழிக்க போகிறார் என்று 2 பேதுரு 3 7 படிக்கிறோம். In 2 Peter chapter 3 verse 7 for the very same reason or for ungodliness the Lord is going to destroy the present world that we are dwelling right in. தேவ பக்தி இல்லாத ஜனங்கள் நியாயம் தீர்க்கப்பட்டு அழிக்கப்பட்டு போகும் வரையிலும், until ungodly people are judged and destroyed, அது அழிக்கப்படுவதற்காக, until they are destroyed, தேவன் இந்த உலகத்தை அக்னிக்கிரியாக வைக்கிறார். The Lord has reserved this world unto fire. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்கிற இந்த வேத வசனத்தை விஞ்ஞான உலகம், உலக ஆராய்ச்சியாளர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். This particular verse of God which says the Lord destroyed the old world by the overflowing of water, the scientific world and the people of the world were not ready to accept this. விஞ்ஞானிகள் உலக ஞானத்தை கொண்டு, தங்களுடைய சுய ஞானத்தை கொண்டு தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக பேசி வந்தார்கள். The worldly people and the worldly scientists with their worldly wisdom and with their self wisdom they spoke against the word of God. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்பதை அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. They could not believe that the Lord destroyed the old world through waters. அவர்களையும் நாம் குறை சொல்ல முடியாது. We cannot accuse them. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து தம்மோடு இருந்த அப்போஸ்தலரிடத்திலே பல சந்தர்ப்பத்திலே சொல்லியிருந்தார். Jesus had spoken about his death and his resurrection unto the apostles who were always with him. ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம் என்று மற்ற அப்போஸ்தலர்கள் சொன்னபோது தோமா அப்போஸ்தலன் அதை விசுவாசிக்க முடியவில்லை, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When the other apostles told we saw the resurrected Jesus, apostle Thomas could not believe or accept it. நான் அவரை கண்களால் காண வேண்டும், அவருடைய காயங்கள் என்னுடைய விரலை விட்டு பார்க்க வேண்டும். I should see him with my own eyes. I should lay my fingers on his wounds. நான் கண்டாலுளிய விசுவாசிக்க மாட்டேன். I will not believe him except I see him. அப்ப இயேசுவால் தெரிந்தெடுக்கப்பட்டு இயேசுவோடு நடந்த ஒரு அப்போஸ்தலனுக்கே தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்க முடியாவிட்டால்,
If an apostle who was chosen by Jesus, who was with Jesus, could not believe the word of God, உலக ஜனங்கள் தேவனுடைய வார்த்தைகளை எப்படி விசுவாசிக்க முடியும்? Then how can the worldly people believe in the word of God? ஆகவே அவர்களுக்கு சந்தேகம் வருவது இயற்கையே. Therefore it is very natural for them to have doubts. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்பதை நிரூபிப்பதற்காக இரண்டு ஆதாரங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். As a proof for the old world being destroyed by waters, the Lord has kept two different proofs. இரண்டு ஆதாரங்களையும் அவர் வேதத்திலும் வைத்திருக்கிறார், உலகத்திலும் வைத்திருக்கிறார். These two proofs have been kept in the Bible and also in the world. முதலாவது ஆதாரம் நோவாவின் பேழையா இருக்கிறது. The first proof is Noah's ark. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தது உண்மைதான் என்பதை நிரூபிப்பதற்காக, ஏனென்றால் அந்த ஜலத்திலிருந்து தப்புவதற்காகத்தான் நோவாவின் பேழை உண்டாக்கப்பட்டது. In order to prove that the old world was destroyed by waters, this Noah's ark was built for Noah to escape from this waters. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வரப்போகிறதான ஜலப்பிரளயத்தை குறித்து நோவா ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்தான். Noah began to preach unto the people of the flood or waters that was going to come. அந்த அழிவிலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் பேழைக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்று ஜனங்களுக்கு போதித்தான். It taught the people saying, if you have to escape that destruction, you must get into that ark. ஆனால் அந்த நாட்களில் உள்ள ஜனங்கள் அதை அலட்சியம் அணினார்கள். But the people in those days despised that. ஏனென்றால் அதுவரையிலும் பூமியிலே மழை பெய்யவில்லை. The reason being, till that time, there was no rain upon the earth. அந்த நாட்களில் ஜீவித்த ஜனங்கள் வானத்திலிருந்து மழை பெய்வதை அந்த நாள் வரையிலும் கண்களால் கண்டதில்லை. The people in those days had not seen rain coming down from heaven till that day. ஆகவே தான் எபிரேயர் 11 ஆம் அதிகாரத்திலே நோவாவை குறித்து படிக்கும்போது அவன் காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பை பெற்றான். In Hebrews chapter 11 when we read about Noah, he says he was warned of things not seen as yet. எபிரேயர் 11 ஆம் அதிகாரம் 7 வசனம். Hebrews chapter 11 verse 7. By faith Noah, being warned of God of things not seen as yet, moved with fear, prepared an ark to the saving of his house, by the which he condemned the world and became heir of the righteousness which is by faith. விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளி ஆனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனுடைய வார்த்தைகளை நோவா விசுவாசித்தான். Noah believed the words of God. அவனும் மழை பெய்வதை கண்களால் அதுவரையிலும் கண்டதில்லை. He himself had not seen rain coming down with his own eyes. ஆனாலும் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து ஒரு பேழையை அவன் உண்டு பண்ணினான். But he believed the word of God and built an ark. பேழையை உண்டு பண்ணினது மாத்திரமல்ல, not just that he built the ark, அவன் குடும்பத்துள்ள 8 பேரையும் அவன் காத்துக்கொண்ட, மொத்தம் 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். He preserved or kept all the 8 members of his family. நோவா ஒரு குடும்ப தலைவனாயிருந்து தன் குடும்பத்தில் ஒருவரை கூட அந்த அழிவில் இழந்து போகவில்லை. Noah has said of the family, he did not lose a single person of his family in the destruction. இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் 5 பேர் இருக்கலாம். Today in your family there might be 5 people. இல்ல 3 பேர் இருக்கலாம். Or it may be 3. இயேசுவின் ரகசிய வருகையின் போது நாங்கள் 3 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம், இல்ல 5 பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம், ஒருவரை கூட வருகையில கைவிடப்படுவதற்கு நான் விட மாட்டேன் என்று எத்தனை தகப்பனுக்கு சொல்ல முடியும்? How many of the fathers present here can say when the secret coming of Jesus takes place, all the 5 of us or all the 3 of us will be taken away with him? எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பயபக்தி உள்ளவர்களாய் மாறி ஒரு பேழையை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறீர்கள்? How many fathers for the salvation of their families being moved with fear are building an ark? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. 8 பேரும் பாதுகாக்கப்பட்டார்கள். All the 8 were preserved. ஆனால் மற்ற ஜனங்கள் நோவாவின் வார்த்தைகளை அசட்டை பண்ணினார்கள். But the other people neglected the words of Noah. பரியாசம் பண்ணினார்கள். They mocked them. சுவிசேஷம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. The gospel was announced to them. ஆனால் அவர்கள் இதை ஏற்றுக்கொள்ள மனதில்லாது இருந்தார்கள். They were not willing to accept it. அப்ப அந்த நாட்களிலே உண்டாக்கப்பட்டதுதான் இந்த நோவாவின் பேழை. The Noah's ark was built in those times. ஆதியாகமம் 8 அதிகாரம் 4 வசனத்திலே, In Genesis chapter 8 verse 4, அந்த நோவாவின் பேழையானது அரராத் என்கிற மலையிலே தங்கினதாக நாம் பார்க்கிறோம். We read that the Noah's ark rested on Mount Ararat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப பூர்வ உலகம் ஜலத்தினால்
அழிந்தது என்பதற்கு தேவன் வைத்திருக்கிற முதல் ஆதாரம் நோவாவின் பேழை. The first evidence that the old world was destroyed by waters is Noah's ark. அந்த பேழை வேதத்தில் ஆதாரமாக இருப்பது மாத்திரமல்ல, அரராத் என்கிற மலையிலும் அந்த பேழை ஆதாரமாக இருக்கிறது. This ark is not just an evidence in the word of God, it is also an evidence in Mount Ararat. இந்த அரராத் என்கிறதான மலை துருக்கி தேசத்திலே காணப்படுகிறது. This Mount Ararat is seen in the country of Turkey. 1929 ஆம் ஆண்டிலே இருந்து இந்த நோவாவின் பேழை உண்மைதானா என்பதை பல்வேறு நாட்டிலிருந்து பல குழுக்கள் போய் ஆராய்ச்சி பண்ணினார்கள். Right from the year 1929, many scientists from many groups from different countries went to Mount Ararat to discover as to whether Noah's Ark was rested on this Mount Ararat. உதாரணமாக ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அமெரிக்கா தேசத்திலிருந்து அவர்கள் போய் ஆராய்ந்து பார்த்து ஏதாயிலும் நோவாவின் பேழையில் ஒரு பாகத்தை கத்தர் அவர்களுக்கு கொடுப்பார், காண்பித்து கொடுப்பார். For example, if a group from America goes to Mount Ararat and the Lord shows them a portion or a part of Noah's Ark, அவர்கள் வந்து மற்றவர்களிடத்தில் சொல்லும்போது மற்றவர்கள் அதை விசுவாசிக்கவில்லை. When they come out and tell to others, the others may not believe with them. தோமா அப்போஸ்தலன் சொன்னது போல நாங்கள் எங்கள் கண்களினால் கண்டால் தான் விசுவாசிப்போம். Just like Apostle Thomas, they may say, only when we see with our eyes will we believe it. 1926 ஆம் ஆண்டு முதல், right from the year 1926 இன்றைக்கு வரைக்கும், till now, அடிக்கடி இன்றைக்கு தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறபடினால், டெக்னாலஜி வளர்ந்திருக்கிறபடினால், இன்றைக்கு செயற்கைக்கோளின் மூலமாக இன்னும் பல்வேறு விதங்களிலே அந்த ஆராய்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். Because of development in technologies and with the help of satellites, they are doing this research in different methods. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்கிற படத்திலே, in the picture chart given in your hands, அதாவது டே 1 போட்டிருக்கும். It will be mentioned in the top saying day 1. அந்த பக்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். Turn to that side. முதல் இரண்டு கட்டத்திலே, in the first two portions, அதை தான் நாம் இன்றைய தினத்திலே பார்க்க போகிறோம். We are going to see about this today. முதல் கட்டத்திலே 2010 ஆம் வருடம், in the first block we can see about the year 2010. நோவாவின் பேழையில் மிருகங்கள் தங்கி இருந்ததாக கண்டுபிடிக்கப்பட்ட பகுதி, ஒரு ஆராய்ச்சியாளர் அதை கண்டுபிடித்து அதனுடைய படத்தை வெளியிட்டிருக்கிறார். அந்த ஆராய்ச்சியாளருடைய படத்தையும் நாம் அதிலே பார்க்கிறோம். The researcher has found out the place where the animals were kept in Noah's Ark. He has published the photos of the Noah's Ark, and we can see the photo of the researcher or the scientist himself. அது மாத்திரமல்ல, not only that, அந்த முதல் கட்டத்திலே ஒரு பேப்பர் நியூஸை நீங்கள் பார்க்கிறீர்கள். In the first block we can see a article from a newspaper. அதாவது துருக்கி அரசாங்கம் நோவாவின் பேழை உண்மைதான் என்பதை ஏற்றுக்கொண்டு அதிகாரப்பூர்வமாக துருக்கி செய்தித்தாளில் வந்த அந்த செய்தியை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். The government of Turkey accepted that Noah's Ark is real, and officially they gave an announcement saying that the Noah's Ark is real, and that is the article that we see in that picture. இப்படியாக பிரியமானவர்களே, 1929 ஆம் ஆண்டு முதல் இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாடும் குழுக்களை, பல்வேறு விதமான குழுக்களை தங்களுடைய நாடுகளில் இருந்து இந்த அரராத் என்கிற மலைக்கு அனுப்புகிறார்கள். Therefore, dearly beloved, from the year 1929 till now, different countries have been sending different groups to this Mount Ararat. நோவாவின் பேழை அந்த அரராத் மலையிலே சிதறி காணப்படுது, அங்கும் இங்குமாக அதனுடைய பாகங்கள் காணப்படுகிறது. The Noah's Ark is scattered and the different parts is being spread about the Mount Ararat. ஆனால் ஒன்று நிச்சயம், எந்தெந்த குழுக்கள், எந்தெந்த நாட்டைச் சேர்ந்த அந்த குழுக்கள் ஆராய்ச்சி செய்ய முடியாய் கடந்து போனதோ, ஒரு குழு கூட வெறுமையாய் திரும்பவில்லை. But one thing is sure, whichever group went from whichever country, none of them returned empty handed. இந்த நோவாவின் பேழை உண்மைதான் என்பதை தேடி வந்தவர்களுக்கு நிரூபிக்கத்தக்கதாக இந்த நோவாவின் பேழையில் ஏதோ ஒரு பாகத்தை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்துக் கொடுத்தார். Those who came in search as to whether this Noah's Ark is real, the Lord showed them some part of Noah's Ark for them. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்பது உண்மைதான் என்பதற்கு முதல் ஆதாரம் நோவாவின் பேழை. Therefore, the first evidence that the Lord destroyed the old world by the overflowing of water is Noah's Ark. அந்த நோவாவின் பேழையிலே பல பாகங்கள் ஒவ்வொரு வருடங்களாக கண்டுபிடிக்கப்பட்டு, அந்த குறிக்கப்பட்ட எந்த தேசத்தார் அந்த பெரிய பாகத்தை காண்கிறார்களோ அவர்கள் அதை விசுவாசிக்கிறார்கள். This the parts of Noah's Ark is being found out year by year, and the country which finds out the bigger portion of Noah's Ark are accepting this. அவர்கள் மற்ற தேசங்களுக்கு அதை செய்தியாக அறிவிக்கும்போது, இதை காணாதவர்கள் நேரடியாய் சென்று இந்த நோவாவின் பேழையினுடைய ஏதாயில் ஒரு பாகத்தை காணாதவர்கள் இன்றைக்கு வரைக்கும் விசுவாசிக்காதவர்களாகவே இருக்கிறார்கள்.
after they published the news and the countries which did not accept it, but instead they went to see it directly, and those who do not see any part of it, they do not still accept this truth. இயேசு தோமாவை பார்த்து இப்படி சொல்லுகிறார். Jesus said unto Thomas, தோமாவே நீ கண்டதினாலே விசுவாசிக்கிறாய். Thomas, you believe because you have seen. காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Blessed are they which believe even though they have not seen. பிரியமானவர்களே, இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை பவுல் சொல்லுகிறார், நாங்கள் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். St. Paul says, this spiritual life, we walk not by sight, but by faith. தேவனுடைய வார்த்தைகளை நூற்றுக்கு நூறு அப்படியே ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கக்கூடிய ஒரு இருதயத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord expects a heart of believing the word of God 100% and accepting it. ஆகவே பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார் என்கிறதான வார்த்தையை நாம் விசுவாசிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Therefore we have to believe that the old world was destroyed by the overflowing of waters. இனி இரண்டாவதாக உலக ஜனங்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆதாரம் என்ன? What is the second evidence that the Lord has kept for the worldly people? இந்த நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்தபோது, in the days of Noah when the floods came, எல்லா மலைகளும் வானத்தின் கீழ் காணப்படக்கூடிய இந்தியாவிலே உள்ள இமயமலை முதற்கொண்டு முழு உலகத்துள்ள எல்லா மலைகளும் தண்ணீரால் மூடப்பட்டது. All the mountains that were seen under the heaven in this earth, right from the Mount Himalayas in India, all of them were covered with waters. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாக தண்ணீர் 15 முழ உயரத்துக்கு எல்லா மலைகளும் மூழ்கி அதற்கு மேல் 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் நின்றதாம். All the mountains were covered with water and the water rose 15 cubits above all the mountains. ஆதியாகமம் 7 அதிகாரம் 19 20 வசனங்களிலே இதை படிக்கிறோம். We can read this in Genesis chapter 7 verses 19 and 20. And the waters prevailed exceedingly upon the earth, and all the high hills that were under the whole heaven were covered. 15 cubits upward did the waters prevail, and the mountains were covered. ஜலம் பூமியின் மேல் மிகவும் அதிகமாய் பெருகினதினால் வானத்தின் கீழ் எங்குமுள்ள உயர்ந்த மலைகள் எல்லாம் மூடப்பட்டன. மூடப்பட்ட மலைகளுக்கு மேலாய் 15 முழ உயரத்திற்கு ஜலம் பெருகிற்று. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த வசனத்தை படித்துக்கொண்டு ஆராய்ச்சியாளர்களுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது. After seeing this verse, a question arose in all the researchers. எல்லா மலைகளும் இமயமலை முதற்கொண்டு இந்தியாவில் உள்ள இமயமலை முதற்கொண்டு முழு உலகத்துள்ள எல்லா உயர்ந்த மலைகளும் தண்ணீரால் மூடி அதற்கு மேல் 15 முழ உயரத்துக்கு தண்ணீர் நின்றிருக்குமானால், if water would have covered the Himalayas in India and if it would have covered all the high hills in the world and it would have rose 15 cubits above these mountains, appa ella malaigalilum aaraichi pannuvom. Let us research in all these mountains. Andha naatkalile marithu pona manithargal, mirugangal, kadalla vaalakoodiya meengal, periya periya meengal, ivegalin edhaayilum elumbugal andha malaiyile kaanapadugiradha endru aaraindhu paarpom. Let us research and see if we can find the bones or remains of any human or animals or great big fishes that dwelt in those days. அந்த உயரமான மலையிலே இப்போது எதாயிலும் மனித எலும்புகளோ மிருக எலும்புகளோ இல்ல கடல்ல வாழக்கூடிய மீனுடைய பெரிய பெரிய எலும்புகளோ கிடைக்குமானால், if in the high mountains if we can find any human bones or the bones of the animals or bones of big fishes from the seas, அப்போது இது நடந்தது உண்மைதான் என்று ஏற்றுக்கொள்ளலாம். Then we can accept that this is true. பிரியமானவர்களே, இந்தியாவிலே உள்ள இமயமலை முதற்கொண்டு, right from Mount Himalayas in India, முழு உலகத்தில் அமெரிக்கா ரஷ்யா முழு உலகத்தில் உள்ள எல்லா மலைகளிலும் ஆராய்ச்சி பண்ணினார்கள். And all the mountains present in all the world including America and Russia, they conducted researches. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்க படத்திலே இரண்டாம் கட்டத்திலே நீங்கள் அதை பார்க்கிறீர்கள். You can see this in the second block in the picture chart given in your hands. ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்த போது ஆராய்ச்சி பண்ணினவர்களை பற்றிய படங்கள், அவங்க அந்த ஆட்களை பற்றிய படத்தை கீழே உள்ள இரண்டாம் கட்ட முதல் கட்டத்திலே இரண்டாம் வரிசையில முதல் கட்டத்தில் பார்க்கிறோம். And the second row in the first picture is the researchers doing the research. மாத்திரமல்ல, அந்த ஆராய்ச்சி நடத்தப்பட்ட போது, not only that, when the research was conducted, எத்தனையோ மிருகத்தினுடைய எலும்புகள், the bones of many animals, பெரிய பெரிய மீனுடைய எலும்புகள், and the bones of large fishes, பல்வேறுவிதமான படிவங்கள், different fossils, பலவிதமான இந்த படிவங்கள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டது. They found so many different fossils there. அதை கண்டுபிடித்து இது அந்த நாட்களில் தான் நடந்ததா என்பதை மறுபடியும் விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள். They took all these remains and fossils and began to conduct tests on them to say as to whether these remains belong to that type part of time. நோவாவின் நாட்களிலே ஜலப்பிரளயம் வந்த அந்த காலகட்டத்தில் அந்த வருஷத்தில் தான் இவையெல்லாம் நடந்ததா, இந்த மிருக எலும்புகள் மனித எலும்புகள் இதெல்லாம் அந்த நாட்களில் உள்ளதா என்பதை
ஒரு விஞ்ஞான ரீதியான ஆராய்ச்சிக்கு உட்படுத்தினார்கள். They put all this into scientific test as to whether all these remains took place in the days of Noah. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படியாக பிரியமானவர்களே, ஜலப்பிரளயம் நடந்தது உண்மைதான் என்பதை இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபட்ட ஆராய்ச்சியை குறித்து கேள்விப்பட்ட கண்ட அந்த குறிக்கப்பட்ட ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள், விசுவாசித்தார்கள். All the researchers, those who saw this and all those who heard about it from those respective countries believed this. ஆனால் இந்த ஆராய்ச்சியிலே ஈடுபடாத, இந்த ஆராய்ச்சியை நேரிலே கண்டிராத, அல்லது அந்த குறிக்கப்பட்ட மலைகளிலே போய் இந்த எலும்புகளை கண்டுபிடித்திராத எத்தனையோ நாட்டு ஆராய்ச்சியாளர்கள் அதை இன்றைக்கும் விசுவாசிக்காமல் தான் இருக்கிறார்கள். Many researchers who do not go to these mountains, who do not conduct these researches, they do not still believe this truth. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே விசுவாசம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. In a Christian life, faith is very important. இஸ்ரவேல் ஜனங்களுடைய 40 வருட பிரயாணத்தை And the 40 years of the journey of Israelites ore vasanathile 40 varsha prayanathaye ore vasanathile mudikkirar Judah. Jude finishes all the 40 years of journey in a single verse. Judah 5th vasanam. Jude verse 5. I will therefore put you in remembrance, though he once knew this, how that the Lord having saved the people out of the land of Egypt afterward destroyed them that believed not. கர்த்தர் தமது ஜனத்தை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணி ரட்சித்து பின்பு விசுவாசியாதவர்களை அழித்தார். பின்பு விசுவாசியாதவர்களை பிசாசு அழிக்கவில்லை, கர்த்தர் அழித்தார் என்று படிக்கிறோம். We see that afterward it was not the devil who destroyed them, it was the Lord who destroyed them that believed not. ஒரு இஸ்ரவேலனுடைய அழைப்பை குறித்து அவனை சாட்சி சொல்ல சொன்னால், ஒரு இஸ்ரவேலன் எழும்பி தன்னுடைய ரட்சிப்பை குறித்து சாட்சி சொன்னால் அவன் என்ன சொல்வான் தெரியுமா? If you call an Israelite and ask him to give a testimony about his calling and about his salvation, என்னை என்னுடைய குடும்பத்தை என்னுடைய பிள்ளைகளை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருவதற்காக, for me to be and for me and my children and my family to be brought out of Egypt, நம்முடைய மத்தியிலே பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஜீவித்த ஒரு இஸ்ரவேலன் நம்முடைய மத்தியிலே சாட்சி சொன்னால் அவன் எப்படி சொல்வான்? If an Israelite who belonged to the Old Testament period, if he were to testify among us, how will he say it? என்னை என்னுடைய குடும்பத்தை அல்லது என்னுடைய பிள்ளைகளை ரட்சிக்கும்படியாக, for me and my family and my children to be saved, எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாக, for us to be brought out of Egypt, சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், the firstborn of the Pharaoh who sat at the throne, சிறைச்சாலையிலே காவல் கிடங்கிலே காணப்படக்கூடிய ஒரு கைதியின் தலைப்பிள்ளை வரை, until the firstborn of the prisoner who was seen in the dungeon in the prisons, அப்படி ஒரு வசனத்தை நாம் படிக்கிறோம். We can read such a verse. சிங்காசனத்திலே இருக்கிற பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல், right from the firstborn of Pharaoh who sat on the throne, எகிப்தின் சிறைச்சாலையிலே காவல் கிடங்கிலே காணப்படக்கூடிய ஒரு சிறை கைதியின் தலைப்பிள்ளை வரை, till the firstborn of a prisoner who was seen in the prison house of Egypt, மாத்திரமல்ல மிருகங்களுடைய தலையீற்றையும், not only that, the firstborn of all animals, எல்லா பிள்ளைகளின் தலைப்பிள்ளைகளையும் சங்கரித்து தான் கர்த்தர் ஒரு இஸ்ரவேலனை எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்தார். The Lord killed all the firstborn of Egypt and brought an Israelite out of Egypt. நம்முடைய அழைப்பு விசேஷமாக இருக்கலாம். Our calling may be special. தேவனுடைய கரத்தை பிடித்து பல்வேறு தரிசனங்களை கொடுத்து நம்மை கொண்டு வந்திருக்கலாம். The Lord may have holden our hands and give us many visions and brought us out. ஆனால் இயேசு சொல்கிறார், மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ? But Jesus says, when the Son of Man comes, will he find faith on the earth? நாம் இப்போது விசுவாசம் உடையவர்களாக இருக்கிறோமா? Are we now seen with faith? நாம் கடந்து போகிற பாதையிலே கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்கிற விசுவாசம் இருக்கிறதா? In the path that we go in, do we have the faith saying that the Lord is with me? உங்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட ஜீவியத்திலே நீங்கள் எந்த பாதையில் போனாலும், in your life, in your personal life, in whatever path you go in, உங்களுடைய வாழ்க்கையில என்ன சம்பவித்தாலும், whatever may happen in your life, தேவன் அறிந்து, என்னுடைய கர்த்தர் அறிந்து, அவர் அனுமதித்து தான் இவையெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறது. My God knows it, my God has allowed it, and because of which all these things are taking place in my life. மறுபக்கத்திலே கர்த்தர் என்னோடு இருக்கிறார். On the other side, the Lord is with me. கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். The Lord himself led him. அதுபோல கர்த்தர் ஒருவர் தான் என்னை நடத்த முடியும். It is the Lord alone who leads me. இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்கிறான். A Pilate asked unto Jesus, மரண ஆக்கினைக்கு உம்மை உட்படுத்தவும், இந்த மரண ஆக்கிலிருந்து உம்மை விடுதலையாக்கவும் என்னால் கூடும் என்று நீ விசுவாசிக்கிறது இல்லையா? Do you not believe that I have the power to put you into death and to deliver you out of this death? பிலாத்து என்ன நினைத்தான்? What did Pilate think? நான் அதிகாரத்தில் இருக்கிறேன். I am in power. நான் நினைத்தால் இயேசுவை மரண தண்டனை கொடுக்கவும் முடியும்.
If I think I can sentence Jesus to death, நான் நினைத்தால் இயேசுவை மரண தண்டனையிலிருந்து விடுதலையாக்கவும் முடியும். If I think I can deliver Jesus out of this death sentence, இதான் பிலாத்துடைய அறிவு. This was the knowledge of Pilate. ஆனா உண்மை என்ன? But what was the truth? பிலாத்து நினைத்தாலும் இயேசுவை மரண தண்டனையில் விடுவித்திருக்க முடியாது. Even if Pilate would have thought he could never deliver Jesus out of the death sentence, அது பிலாத்தினால் முடியாது. It was not possible with Pilate. ஆகவே தான் இயேசு சொல்கிறார், பரத்திலிருந்து என் மேல் உனக்கு அதிகாரம் கொடுக்கப்படாவிட்டால் ஒரு அதிகாரமும் என் மேல் உனக்கு இல்ல. Except power be given from heaven unto you, you can have no authority over me. ஆகவே இயேசு அறிந்திருந்தார், பிதா தன்னை நடத்துகிறார். Jesus very well knew that it was the Father who led him. அதுபோல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் நமக்கு தேவையாயிருக்கிறது. Even so in a Christian life we need such a faith. விசுவாசியாதவர்களை கர்த்தர் அழித்தார் என்று நாம் பார்க்கிறோம். We saw the Lord destroyed them that believed not. அருமையான தேவனுடைய பிள்ளையே, a dearly beloved child of God, ஒரு கொடிய பஞ்ச நேரத்திலே, in a time of famine, நடக்கவே நடக்காத ஒரு சூழ்நிலை, in a situation where nothing is possible, அப்படிப்பட்ட கொடிய பஞ்சம், such a scarce famine, அந்த நேரத்திலே தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நாளை இந்நேரத்தில் இந்த கோதுமை இன்ன விலைக்கு விற்கப்படும். As such a time the prophet says, tomorrow at this time wheat will be sold at such a price. அப்போது ராஜாவுக்கு கைலாகு கொடுக்க கூடிய ஒரு பிரதானி அங்கே இருந்தான். There was an official on whom the king's hand rested. அவன் அரண்மனையிலே வேலை பார்க்க கூடியவன். He was the one who served in the palace. ராஜாவோடு இருக்க கூடியவன். He was always with the king. ஆகவே அவன் நினைத்தான், நான் ராஜாவோடு இருக்கிறேன், இப்படி ஒரு சட்டத்தை ராஜா போடவே இல்லை, அது அரண்மனையிலிருந்து புறப்படவே இல்லை. He thought within himself, I am always with the king. Such a law was not passed by the king, and such a decree was not proceeded from the palace. ஆகவே அவன் சொன்னான், கர்த்தர் வானத்தின் மதகளை திறந்தாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டான். And he himself said, even if the Lord were to open the windows of heaven, can such a thing take place? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். A glory be to the holy name of the Lord. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையாக தீர்க்கதரிசி சொன்னார், அதை நீ கண்களால் காண்பாய், அதை அனுபவிக்க உயிரோடு இருக்க மாட்டாய். The prophet said the word of God unto him and said, you shall see it with your eyes, but you shall not eat of it. ஆகவே நம்முடைய விசுவாச குறைவுகளுக்காக நாம் தேவ சமூகத்திலே இருக்கிற இடத்திலிருந்து இந்த வார்த்தைகளை கேட்கும் போதே, ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் என்று வேண்டிக் கொள்வோமாக. Therefore, from the place where we are seen right now, as we listen to the word of God, we must pray for all the shortcomings of our faith, saying, Lord, increase my faith. பூர்வ உலகத்தை தேவன் ஜலத்தினால் அழித்தார். The Lord destroyed the old world by the overflowing of waters. வெறும் எட்டு பேரை கொண்டு நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த உலகம் துவங்கினது. With just 8 people, the world that we're living in started. இப்போது நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற இந்த உலகத்தில் இப்போது நம்முடைய நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட 700 கோடிக்கு அதிகமாக இப்போது மக்கள் தொகை இருக்கிறார்கள். The population of the world that we are seeing right now is more than 700 crores. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆனால் வெறும் எட்டு பேரை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை துவங்கினார். But with just 8 people the Lord began this world. இந்த உலகத்தை ஆண்டவர் அக்னியால் அழிக்க போகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். The Lord said, I am going to destroy this world through fire. அதற்கு பல்வேறு தீர்க்கதரிசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. There were many prophecies given for this. பூமியை எப்படி அழிக்க போகிறேன்? How I am going to destroy the world. அதற்கு பல தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. There are many prophecies for this. வானத்தை எப்படி அழிக்க போகிறேன்? How I am going to destroy the heavens. அதற்கு பல தீர்க்கதரிசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. There are many prophecies written for this. உங்கள் கரத்திலே கொடுத்திருக்க படத்திலே இரண்டாம் நாளில் உள்ளது, பூமியை கர்த்தர் எப்படி அழிக்க போகிறார். In the picture chart given in your hands in the day to side, we can see as to how the Lord is going to destroy this world. முதலாவது தீர்க்கதரிசன ரீதியாக பூமியை அவர் எப்படி அழிப்பேன், எப்போது அழிப்பேன் என்பதை தீர்க்கதரிசனமாய் நாம் பார்க்கிறோம். Firstly, we can see prophetically as to how he is going to destroy the world and when he is going to destroy this earth. இரண்டாவது, இப்போது விஞ்ஞான ரீதியாக தேவனுடைய வார்த்தை நிறைவேறி வருகிறதை நாம் பார்ப்பது விஞ்ஞான ரீதியான படங்கள். இரண்டாம் நாள் கட்டத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. விஞ்ஞான ரீதியாக இன்றைக்கு விஞ்ஞானிகள் பூமியில் நடைபெறக்கூடிய மாற்றங்களை எடுத்து வெளியிட்ட படத்தை தான் நாம் அங்கே பார்க்கிறோம். And the day to side of the picture chart given to you, we can see scientific proofs for the word of God. These are pictures which the scientists have given after researching the word of God. ஆகவே இந்த வேலூர் சென்டர்ல கடந்து வந்த அருமையான தேவ ஜனங்களுக்கு ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய ஆவி ஆத்ம சரீரத்தையும் கைது செய்கிறார். Therefore, children of God from Velu Center who come to this Bible study, the Spirit of God is binding your spirit and soul. இன்றைக்கு விசுவாசிகள் அதிகமான கூட்டம் இருக்க காரணம் ஞாயிற்றுக்கிழமை என்பதினால். Today a large number of believers to come for this meeting, the reason being it is a Sunday. பவனி இருந்தது.
there was procession adarkaga vandirgala pala dooradathil arakonathilirundhu rani petailirundhu it is for this you came from arakonam and rani pet ipdi palveru idangalirundhu bhavanikkaga vandirgala have you come for the procession from different places illa nyayithukalamai vidumurai naal enbadinal vandirgala or have you come saying sunday is a holiday and have come here ungalaudaiya devan nyayithukalamaikku maathram aandavara Is your God the Lord of just Sundays? உங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசு ஞாயிற்றுக்கிழமைக்கு மட்டும் ஆண்டவரா? The Jesus who shed blood for you is he just a God for Sundays? இல்லை திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் எல்லா நாளுக்கும் அவர்தான் ஆண்டவரா? Or is he the Lord for Mondays, Tuesdays, Wednesdays and Thursdays? இங்க பாருங்க அப்படியே வெள்ளை வஸ்திரத்துல ஜெகஜோதியா இருக்கு பார்க்கிறதுக்கு. It is so glorious to see from here all of you being attired in white clothes. போன முறை வேலூர்ல கூட்டம் நடந்தபோது அது திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பமானது. The last time when the meeting started is started from Monday and nariya color vasthrangal da irundathu there were many colored clothes yeralamana aathmaagal vandirundargal many souls had come ana ipo nariya venvasthram irukirathu but now I can see many white clothes idanudaiya adayalam enna what is the sign Viswasiyal. Of this? They are believers pala idangal la vandirukinga doora edathil irundhu vandirukringa you come from many different places from far off places aanal naalaikku varuveergala but will you come tomorrow naalaikku vara mudiyuma can you come tomorrow seva kalama vara mudiyuma can you come on tuesday parisutha aaviyanavar ungalai inrodu serthu 5 naalgal kaidu seigirar the spirit of the lord is binding each one of you for the next 5 days yenendral yesu solugirar oruvan en pidavin arulai peravittal avan ennadathirku varamaatan jesus said if any man has not received the grace of my father he can never come to me oruvanai en pida iluthu kollavittal avan ennadathirku varamaatan except my father draw a man he cannot come to me indha rendu kaaryangalai yesu solugirar jesus says these two things adanal naalai dinathile ini ulla indha 5 naal mudira varaiyilum for the tomorrow's meeting and the meetings that are going to take place till the end of the 5 days indraki ungalai iluthu kondu vandavar pidavai irundal If it is the father who has drawn you here yesu solugirabadi oruvanai en pida iluthu kollavittal avan ennadathirku varamaatan just as jesus said except a man be drawn by my father he cannot come to me oruvan en pidavin arulai peravittal avan ennadathirku varamaatan if a man has not received the grace of my father he cannot come to me appa indha edathila vandavanga ondru ungalku pidavin arul irukkirathu all the people have come here one you might have the grace of the father irandavathu neengalaga tharchilaga edha varavillai secondly you may not come here by chance neenga oruvar appadi nadikka koodadhu none of you should think na inda kootathukku vandhen innikku vandhen naalaikku vara mudiyadhu adutha naal paapom illa kadaisi naal paakalam I have come to this meeting tomorrow today I cannot come tomorrow let me see in the last day or some other day ungala iluthu kondu vandavar pida it is the father who had brought you here neengal neengalaga varavillai you have not come here by yourselves oruvanai en pida iluthu kollavittal except a man be drawn by my father avan ennadathirku varamaatan he cannot come to me agave naan vaanjippadu therefore it's my desire pudiyathumakkalin kootathai paarkalam more than the group of new souls pudiyathumakkalukkaga than indha kootangal nadathapadugirathu we conduct these meetings for the new souls pudiyathumakkal nirambi valiya vendum new souls should overflow this place anal pudiyathumakkalukku endha vidathilum naangal salaithavargal alla endrai velur center viswasigal nirvikka vendum The believers and believers center should prove saying that not any way less than the new souls kathudey parisutha naamathil undagattum glory be to the holy name of the lord agave idu oru potti mudhal naalile kathar oru pottiye thooki veithirukkar paarpom therefore in the first day of this bible study the lord has begun a competition let us see how it goes kathudey parisutha naamathil undagattum glory be to the holy name of the lord agave naam vaasam pannikondirukkira pollada ulagathai devan agninal alikka pogurar Therefore, the present evil world that we're dwelling in, the Lord is going to destroy it by fire. அதை எப்படி அழிக்க போகிறார் என்பதை தீர்க்கதரிசன வசனங்களை கொண்டு விஞ்ஞான ரீதியாக தற்போது சம்பவித்து வருகிற சம்பவங்களை கொண்டு நாம் இனி வரக்கூடிய நாட்களிலே பார்க்க போகிறோம். In the coming days we're going to see if the Lord is going to destroy this world with fire through the prophetical verses and by the scientific changes that are taking place in the current world. இப்போது நான் சொல்கிறேன் பூர்வ உலகத்தை ஜலத்தினால் அழித்தார். Just now I said the Lord destroyed the old world by waters. அப்படி அழித்த போது பூமி மாத்திரமே சேதப்படுத்தப்பட்டது. When it was destroyed in that manner it was only the earth that was damaged. வானங்கள் பாதிக்கப்படவில்லை. The heavens were not affected. ஆனால் இப்போது நாம் வாசம் பண்ணி கொண்டிருக்கிற உலகத்தை தேவன் அக்னியால் அழிக்க போகிறார். But the world that is that we are living right now the Lord is going to destroy it with fire. அப்படி அக்னியால் அழிக்கும் போது பூமியை மாத்திரமல்ல வானங்களும் அதற்கு தப்புவதில்லை. When the Lord is going to destroy this world with fire even the heavens will not escape it adithan 2 pedru 3 7 ile na vaasikka ketom we heard it being read from 2 peter chapter 3 verse 7 appa indha ulagathai alitha pirpaadu
after destroying this world marubadiyum idhe ulagathai aandavar pudupikkirar. The Lord is going to renew or restore the same world. Isaiah 65:17 le adhai padikkirom. We can read this in Isaiah 65:17. For behold, I create new heavens and a new earth, and for the former shall not be remembered nor come into mind. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும் சிருஷ்டிக்கிறேன், முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. அப்ப இதே உலகத்தை வானமும் பூமியும் எப்படி அழிய போகிறது என்பதை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் வர வேண்டும், அப்போது நாம் அறிந்து கொள்ளலாம். If you come in the coming days, you can know as to how the Lord is going to destroy this world and this heavens. அப்ப நம்முடைய சப்ஜெக்ட் உலகத்தை குறித்து மாத்திரமல்ல நித்தியத்தை குறித்து இந்த கூட்டங்களிலே எம்பசைஸ் பண்ணி சொல்ல வேண்டும் என்று ஆவியானவர் என்னை சொல்லி அனுப்பினார். The Spirit of God has sent to me saying, not just about the end of the world, but you must teach about the eternity. தேவ ஜனங்களாகிய நாம் நித்தியத்தை குறித்து அறிந்தவர்களாக காணப்பட வேண்டும். We the children of God must know about eternity. ஆகவே நாம் வரிசைப்படி நாம் பார்ப்போம், முதல் உலகம், பூர்வ உலகம். Therefore we shall see in order the first world, the old world. அந்த உலகம் அழிந்தது. That world was destroyed. நாம் இரண்டாம் உலகத்திலே வாசம் பண்ணுகிறோம். We are living in the second world. இந்த பொல்லாத உலகத்தை தேவன் அக்னியால் அழிக்க போகிறார். The Lord will destroy the present evil world with fire. இதை அழித்த பிற்பாடு after destroying this இதே உலகத்தை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பிக்கிறார். The Lord will renew the same world. அந்த உலகத்துக்கு தான் இனி வரும் உலகம் என்று பெயர். And that world is called as the world to come. அந்த உலகம் ஆயிரவட அரசாட்சி என்கிற மற்றொரு பெயரை உடையதாக இருக்கிறது. And this world is also called by different names saying the millennial reign. இந்த இனி வரக்கூடிய உலகத்துக்கு மற்றொரு பேர் தான் ஆயிரவட அரசாட்சி. The other name for the world to come is millennial reign. இந்த இடத்துல யாரெல்லாம் இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிறீர்களோ, those who are seen in this place will be caught up in the secret coming of Jesus. இயேசுவின் ரகசிய வருகையை எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் மட்டுமல்ல, not just people who will be caught up in the secret coming of Jesus. முதலாம் உயிர்த்தெழுதலிலே பங்குள்ளவர்களாக யார் மாறுகிறார்களோ, those who become worthy to partake in the first resurrection. முதலாம் உயிர்த்தெழுதலிலே ஐந்து வரிசைகள் காணப்படுகிறது. There are five orders in the first resurrection. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே, in Revelation 20:6, முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ள ஐந்து வரிசைக்குரியவர்கள் ஆயிர வருடம் இயேசுவோடு கூட இருந்து இந்த உலகத்தை அரசாள போகிறார்கள். The first five orders will partake in the first resurrection along with Jesus. They will reign in this world for 1,000 years. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இனி வரும் உலகம் ஆயிர வருடம் காணப்படுகிறது. The world that is to come will be seen for 1,000 years. அந்த ஆயிர வருடம் முடிவிலே, at the end of 1,000 years, மறுபடியும் ஆண்டவர் அந்த உலகத்தை அழிக்கிறார். The Lord once again destroys that world. அதை 2 Peter 3:12 படிக்கிறோம். We can read this in 2 Peter 3:12. Looking for and hasting unto the coming of the Lord of God, wherein the heavens being on fire shall be dissolved and the elements shall melt with fervent heat. தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோட காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போம். தேவனுடைய நாள் என்று இங்கே படிக்கிறோம். We can read here saying the day of God. தேவனுடைய நாள் என்றால் என்ன? What is the day of God? வேதத்தில் மூன்று முக்கியமான நாட்கள் இருக்கிறது. In the word of God there are three important days. தேவ ஜனங்கள் இது ஒரு வேத பாட கூட்டமாக இருக்கிறபடினால் அதை தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். Because this is a Bible study, the children of God must know it very clearly. Philippians 1:11 கிறிஸ்துவின் நாள் என்று படிக்கிறோம். In Philippians 1:11 we can read the day of Christ. 1 Corinthians 5 அதையே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாள் என்றும் படிக்கிறோம். Even in 1 Corinthians 5 we can read as the day of Christ. கிறிஸ்துவின் நாள், கர்த்தராகிய இயேசுவின் நாள் என்றால் அது இயேசுவின் ரகசிய வருகையை காட்டுகிறது. The day of Christ or the day of Lord Jesus, it shows the secret coming of Jesus. 2வதாக 2 Peter 3:10 கர்த்தருடைய நாள் என்று படிக்கிறோம். In 2 Peter 3:10 we can read as the day of the Lord. கர்த்தருடைய நாள் என்று ஆமோஸ் தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலும் ஏசாயா 13ஆம் அதிகாரத்திலும் வேதத்தில் பல இடங்களிலும் கர்த்தருடைய நாளை குறித்து படிக்கிறோம். In Amos 5 and Isaiah 13 and in different places of the Bible we can see it is said as a day of the Lord. இந்த கர்த்தருடைய நாளுக்கு பல பெயர்கள் இருக்கிறது. There are many names given to the day of the Lord. கர்த்தருடைய சினத்தின் நாள், the day of the wrath of God. கர்த்தருடைய கடும் கோபத்தின் நாள், the day of the anger of God. கர்த்தருடைய யாகத்தின் நாள், the day of the vengeance of God. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்படி பல்வேறு விதமான நாளை குறித்து நாம் படிக்கிறோம். We can read about many different such days. இந்த கர்த்தருடைய நாள் என்று சொல்லி எங்கெல்லாம் உபத்திரவத்தை பற்றி பேசுகிறதோ
அது மகா உபத்திர காலம். இந்த கர்த்தருடைய நாள் என்பது மகா உபத்திர காலத்தை காட்டுகிறது. Wherever it is said as the day of the Lord and where it speaks about persecution, it shows the great tribulation period. அடுத்தபடியாக வேதத்தில் இன்னொரு கர்த்தருடைய நாளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. Next in the Bible we can see about another day of the Lord. வெளிப்படுத்தல் 1 அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் சில அதிகாரங்களில் கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன். In Revelation chapter 1 and other different places in Revelation we can see that in the day of the Lord I was in the spirit. அது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நாளை காட்டுகிறது. It shows the day of Sunday's worship. ஆகவே தான் கிரேக்க பாஷையில் ரெண்டு வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கிறது. Therefore in the Greek word there are two different words for this. தேவனுடைய கோபத்தை குறிக்கக்கூடிய கர்த்தருடைய நாளுக்கு ஹெமாரா குரியோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. For the day of the Lord which shows the anger of the Lord it says as ஹெமாரா குரியோஸ். இந்த ஆராதனை நாள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொல்லப்பட்ட கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். In the book of Revelation where it says in the day of the Lord I was in the spirit that is a time of worship. அது ஹெமாரா குரியோகோஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is said as ஹெமாரா குரியோகோஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. தேவனுடைய நாள் என்பது பிதாவின் ராஜ்யத்தை காட்டுகிறது. The day of the Lord shows the kingdom of the Father. அப்ப தேவனுடைய நாள் வருவதற்கு முன்பாக before the kingdom of God comes இனி வரும் உலகம் அழிய வேண்டும். The world to come should be destroyed. நித்தியம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக before eternity is established இனி வரும் உலகம் அழிய வேண்டும். The world to come should be destroyed. அதை தான் வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் முதல் வசனத்திலே in Revelation chapter 21 verse 1 வானங்கள் பூமி சமுத்திரம் எல்லாம் ஒழிந்து போகிறது. All the heavens and the earth and all the seas shall pass away. பிற்பாடு நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. After which eternity is established. அதே காரியத்தை தான் 2 பேதுரு 3:12 லே the same thing we read in 2 Peter chapter 3 verse 12 இனிவரும் உலகத்தை கர்த்தர் அழிக்கிறார். The Lord destroys the world to come. அதற்கு பிற்பாடு அடுத்த வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் if you read the following verse வாசிங்க நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும். The new heavens and the new earth shall be created wherein dwelleth righteousness. Nevertheless we according to his promise look for new heavens and a new earth wherein dwelleth righteousness. அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாய் இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இனிவரும் உலகத்தை ஆண்டவர் அழித்த பிறப்ப வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். After the Lord destroys the world to come he says the heavens being on fire shall be dissolved and the elements shall melt with fervent heat. 2 பேதுரு 3:12 English la vasinga looking for and hasting unto the coming of the day of God and wherein the heavens being on fire shall be dissolved and the elements shall melt with fervent heat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. வானங்கள் வெந்து அழிந்து என்று சொல்கிறார். He says the heavens being on fire shall be dissolved. பூதங்கள் எரிந்து உருகி போகும். And the elements shall melt with fervent heat. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப அதற்கு பிற்பாடு தான் நீதி வாசமாய் இருக்கக்கூடிய பிதாவின் ராஜ்யம் என்று அழைக்கப்படக்கூடிய நித்தியம் ஸ்தாபிக்கப்படுகிறது. Only after this the new heavens or the kingdom of Father wherein dwelleth righteousness is established. இப்போது நாம் நித்தியத்தை குறித்து தியானிக்க போகிறோம். Now we are going to meditate about eternity. நித்தியத்திலே இரண்டு விதமான வாசஸ்தலங்கள் இருக்கிறது. In eternity there are two different places of dwelling. ஒன்று நித்திய நித்திய காலமாக அக்னி பற்றி எரியக்கூடிய நித்திய நரகம். One hell where fire burns for everlasting. இரண்டாவதாக நித்திய நித்திய காலமாக இளைப்பாறக்கூடிய மகிமையிலே வித்தியாசம் உள்ள நான்கு விசேஷமான வாசஸ்தலங்கள். Secondly, four different dwelling places which are different in glories, which is a place of eternal rest. முதலாவது நித்தியம் என்றால் என்ன? Firstly, what is eternity? மனித கண்களால் காணப்பட முடியாத, மாம்ச கண்களால் காணப்பட முடியாத ஒரு அனுபவம் தான் நித்தியம். Whatever is not seen by the human eyes, whatever is not seen by the physical eyes, those experiences are eternity. இப்போ இந்த மைக்கை நாம் கண்களால் பார்க்கலாம். We can see this mic with our eyes. இந்த டேபிளை கண்களால் பார்க்கலாம். We can see this table with our eyes. நான் உங்களை கண்களால் பார்க்கலாம். I can see you with my eyes. நீங்கள் என்னை கண்களால் பார்க்கலாம். You can see me with your eyes. அதேபோல நான் என்னுடைய சரீரத்தை கண்களால் பார்க்கலாம். Even so I can see my body with my eyes. இவை எல்லாமே அநித்தியம். All of this are temporal. இவை எல்லாமே அநித்தியம் என்றால் அழிந்து போகக்கூடியது. When we say temporal all of these shall be destroyed. ஆனால் அதே வேளையில் at the same time தேவனை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது.
We cannot see God with our physical eyes. சியோனை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. We cannot see Zion with the physical eyes. புதிய எருசலேமை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. We cannot see Jerusalem with physical eyes. தேவனுடைய சிங்காசனத்தை மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. We cannot see the throne of God with our physical eyes. மாத்திரமல்ல. Not only that. நம் சரீரத்திலே ஒரு ஆவி இருக்கிறது, ஒரு ஆத்துமா இருக்கிறது. In our body there is a spirit and there is a soul. இந்த ஆவியும் ஆத்துமாவும் விலையேறப்பட்டதாக இருக்கிறது. This spirit and soul is very precious. இந்த ஆவியையும் நம்முடைய ஆவியையும் நம்முடைய ஆத்துமாவையும் நம்முடைய மாம்ச கண்களால் பார்க்க முடியாது. We cannot see the spirit and soul with our physical eyes. ஆகவே இந்த புறமான சரீரம் அநித்தியம். Therefore this outer body is temporal. நமக்குள்ளே வைக்கப்பட்டிருக்கிற ஆவி ஆத்துமாவோ நித்தியம். The spirit and soul kept within us is eternal. இதை தான் 2 கொரிந்தியர்ல வாசிக்கும்போது. We can read this in 2 Corinthians. காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள். Those which are seen are temporal. காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். But the things which are not seen are eternal. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 18 வசனம். 2 Corinthians chapter 4 verse 18. And while we look on not on the things which are seen, but the things which are not seen, for the things which are seen are temporal, but the things which are not seen are eternal. ஏனெனில் காணப்படுகிறவைகள் அநித்தியமானவைகள், காணப்படாதவைகளோ நித்தியமானவைகள். நீங்கள் கண்களால் பார்க்கக்கூடிய அது யுகே பட்டணமா இருக்கட்டும், டோக்கியோ பட்டணமா இருக்கட்டும், ட்வின் டவர்ஸா இருக்கட்டும், இந்த உலகத்தில் உள்ள கண்களால் பார்க்கக்கூடிய பிரம்மாண்டமான காரியங்கள் அழிந்து போகும். Whether it may be the city of UK or the Tokyo city or any spectacular city in the world which you can see with your eyes, all of it shall be destroyed. இந்த உங்களுடைய கண்களுக்கு எதெல்லாம் பிரம்மாண்டமாய் காட்சி அளிக்கிறதோ, whatever is seen as wondrous or spectacular in your eyes, மாம்ச கண்களால் நீங்கள் எதையெல்லாம் பார்க்க முடிகிறதோ, whatever you can see with your physical eyes, அவையெல்லாம் அழிந்து போகும். All of it shall be destroyed. நம்முடைய சரீரமும் அழிந்து போய்விடும். Even our body shall be destroyed. ஆகவே தேவன் நமக்குள்ளே ஒரு விலையேறப்பெற்ற அழியாத நித்தியமான ஆவி ஆத்துமாவை வைத்திருக்கிறார். Therefore the Lord has kept an eternal, incorruptible and precious spirit and soul within us. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. சரி, நித்தியம் முதலாவது எங்கே? Firstly eternity, where is it? நித்தியத்தை ஆண்டவர் முதலாவது ஒரு மனிதனுடைய உள்ளத்தில், இருதயத்தில் வைத்திருக்கிறார். Firstly the Lord has placed eternity in a man's heart or within a man. பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனத்தில், Ecclesiastes chapter 3 verse 11, தமிழ் வேதத்திலே உலகத்தை உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. In the Tamil Bible it says the Lord has kept the world in the heart. ஆனா எபிரேய பாஷையிலே, பழைய ஏற்பாடு எபிரேய பாஷையிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டது. The Old Testament was translated from the Hebrew language. எபிரேய பாஷையிலே அது நித்தியம் என்கிற அர்த்தத்திலே இருக்கிறது. In the Hebrew tongue it is with the meaning saying eternity. பிரசங்கி 3 அதிகாரம் 11 வசனம், Ecclesiastes chapter 3 verse 11, He hath made everything beautiful in his time, also he hath set the world in their heart, and so that no man can find out the work of God maketh from the beginning to the end. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். இங்கே உலகத்தை அவர்களுடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார் என்று அல்ல, நித்தியத்தை அவருடைய உள்ளத்திலே வைத்திருக்கிறார். It is not that he has kept the world in their heart, it is he has placed eternity in their heart. இப்ப தேவன் யாரையும் பலவந்தப்படுத்துவதில்லை. The Lord does not force anyone. இதோ உனக்கு முன்பாக ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன். Behold, I keep life and death before you. இதோ உனக்கு முன்பாக கேட்டுக்கு போகிற வாசல் இருக்கிறது, ஜீவனுக்கு போகிற வாசல் இருக்கிறது. Behold, before you is the way of destruction and the way that goes towards life. இந்த உலகத்திலே மனம் போல ஜீவித்து நரகத்துக்கும் போகலாம், பக்தியாய் ஜீவித்து பரலோகத்துக்கு ஆயத்தப்படலாம். In this world you can live as you please and go to hell, or you can live a godly life and go to heaven. ஏதென் தோட்டத்திலே ஆதி மனிதனை தேவன் பலவந்தப்படுத்தவில்லை. Right from the garden of Eden, God did not force the first man. இந்த கனியை புசிக்க கூடாது. Do not eat this fruit. புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவாய். In the day that you eat, you shall die. தேவன் நினைத்திருந்தால், if the Lord had thought, ஏவாள் அந்த கனியை பறிக்க போகும்போது கையை முடமாக்கி இருக்கலாம். When Eve was going to pluck the fruit, he could have maimed her hand. இல்ல வேறு விதங்களில் அவளை பயமுறுத்தி இருக்கலாம். Or in different ways he could have threatened her. தடுத்து இருக்கலாம். He could have stopped her. அதை அவர் செய்யவில்லை. But he did not do it. என்றால் ஒவ்வொரு மனிதனுக்கும் சுயாதீனத்தை கொடுத்திருக்கிறார். The reason is Lord has given free will to every single man. தெரிந்தெடுக்கக்கூடிய உரிமையை தேவன் நமக்கு விட்டு கொடுக்கிறார். The Lord gives us the right of choosing. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. ஆகவே நித்தியம் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறது முதலாவது. Therefore firstly eternity is seen in our heart. நாம் இருதயத்திலே தீர்மானித்து, இருதயத்திலே வாஞ்சித்து, நாம் பரலோக ராஜ்யத்துக்கு இயேசுவை போல மாறி சியோனாக, எருசலேமாகவும் மாறலாம்.
in our heart we can desire and decide to become like Jesus and to become partake in the heavenly kingdom that's New Jerusalem and Zion. இல்லை இருதயத்திலே வாஞ்சித்து பாவத்தை இன்னும் பல்வேறு காரியங்களை உலகத்தை மாம்சத்தை பல்வேறு காரியங்களை வாஞ்சித்து அதன்படி ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து நரகத்துக்கும் போகலாம். Or you can desire after sin, the world and the flesh and live an ungodly and wicked life and go to hell because of it. கர்த்தரே ஆகவே பூமியிலே நாம் உயிரோடு இருக்கும்போதே therefore while we are still alive in this world நித்திய ராஜ்யத்துக்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? Are we being prepared for the eternal kingdom? அல்லது நித்திய நரகத்துக்கு ஆயத்தப்படுகிறோமா? Or are we being prepared for the eternal hell? தெரிந்தெடுக்க கூடிய உரிமையை கர்த்தர் மனிதனுக்கு விட்டு கொடுக்கிறார். The right of choosing the Lord has given to man. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இன்றைய தினத்திலே நித்திய நரகம். In today's day we can see about eternal hell. இயேசு சொல்லுகிறார் என் பிதாவின் வீட்டில் अनेक வாசஸ்தலங்கள் இருக்கிறது. Jesus says in my father's house are many mansions. யோவான் 14 அதிகாரம் 2 வசனத்திலே இதை படிக்கிறோம். We can read this in the gospel of John chapter 14 verse 2. மகிமையிலே வித்தியாசமான நான்கு விலையேறப்பட்ட வாசஸ்தலங்கள் பிதாவின் வீடு என்று அழைக்கப்படுகிற பரலோகத்தில் இருக்கிறது. In the heaven which is called as the father's house we can see four different places which have four different glories. பரலோகத்தில் ஹெவன்ல பிதாவினுடைய அந்த பிதாவின் வீடு என்று அழைக்கப்படக்கூடிய பரலோகத்தில் In the heaven which is called as the father's house அதிலே நான்கு வித்தியாசமான வாசஸ்தலங்கள் we can see four different places ஒன்றுக்கொன்று மகிமையிலே வித்தியாசம் each one is different to each other in glory மூன்று வாசஸ்தலங்களின் பெயரை வெளிப்படுத்தல் 21 அதிகாரம் முதல் இரண்டு வசனங்களில் படிக்கிறோம் in the book of revelation chapter 21 and the first two verses we can read about three of these dwelling places புதிய பூமி a new earth புதிய வானம் a new heaven புதிய எருசலேம் and new jerusalem இனி வெளிப்படுத்தல் 14 அதிகாரம் முதல் வசனத்திலும் in the book of revelation chapter 14 verse 1 132 ஆம் சங்கீதத்திலும் and psalm 132 சியோனை குறித்து படிக்கிறோம் we read about zion 132 ஆம் சங்கீதம் 13-14 வசனங்களிலே in psalm 132 verses 13 and 14 அந்த சராசரங்களையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன் வாசம் பண்ணும்படியாக விரும்பி தெரிந்து கொண்ட இடம்தான் சியோன் The Lord God of who created all the universe the almighty God the place that he decided after to dwell in is Zion மூல பாஷையிலே வேத வல்லுநர்கள் விளக்கம் கொடுக்கும்போது இச்சித்து தேவன் தேர்ந்தெடுத்த இடம் மலையாள மொழிபெயர்ப்புல இச்சித்து தேர்ந்தெடுத்த இடம் என்று எழுதப்பட்டிருக்கிறது in the original translation and the malayalam translation the bible scholar says it is a place that the Lord lusted after and decided after it பண்ட சராசரங்களை படைத்த தேவன் ஒரு குறிக்கப்பட்ட வாசஸ்தலத்தை விரும்பி நான் இது என்றென்றைக்கும் தங்கும் இடம் இதை நான் விரும்பினபடினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று தெரிந்து கொண்டால் அந்த சியோனின் மகிமையை நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள் just imagine the glory of zion if the lord who created all the universe says i have decided after it i will dwell in it and this is my rest forever ஆகவே இந்த நித்திய வாசஸ்தலங்களை குறித்து இனி வரக்கூடிய நாட்களில் நாம் பார்க்கலாம் we can see about the eternal dwelling places in the days to come நித்திய நரகம் eternal hell but நித்திய நரகம் என்று சொல்லும்போது when we speak of eternal hell அதற்கு முன்பாக தற்காலிக நரகம் என்று ஒன்று இருக்கிறது it means before that there's a temporal hell also நீங்கள் வேதத்தை கவனமாய் படித்தால் if you read the bible carefully புதிய ஏற்பாட்டில் in the new testament தற்காலிக நரகத்துக்கு யாரெல்லாம் போவார்கள் என்று இயேசு பிரசங்கித்து இருக்கிறார் jesus has preached as to who will go into the temporal hell அதே இயேசு the same jesus nithya naragathukku yaralam povargal endru prasangithirukkar as also preach saying as to who will go into the eternal hell matthew 24th adhigarathile in matthew chapter 24 yetra velayil thande velaikaranukku bhojanam kudukamal he would not give meat to his servant in due season ennude yajaman vara naal sellum endru solli saying it will be days before my master comes andha velaikarale adithu kudithu verithu ipdi jeevikka kudiyavargal அந்த வேலைக்காரர்களுக்கு ஏற்ற வேளையில ஆகாரத்தை கொடுக்காதவர்கள் புறம்பான இருள்ல தள்ளப்படுவார்கள் those who do not give meat to the servants in the due season but instead waste time in drinking and reveling such people shall be cast into outer darkness அதே இயேசு மத்தேயு 25 அதிகாரத்தில் the same jesus in matthew chapter 25 நித்திய நரகத்திலே யார் தள்ளப்படுவார்கள் என்பதை பிரசங்கித்து இருக்கிறார் he preached as to who will go into eternal hell மத்தேயு 25 அதிகாரம் 41 முதல் நீங்கள் படித்து பார்த்துக் கொள்ளுங்கள் I read from Matthew chapter 25 from verse 41 onwards நான் பசியாயிருந்தேன் I was hungry எனக்கு போஜனம் கொடுக்கவில்லை
You gave me no meat. நான் தாகமாயிருந்தேன். I was thirsty. என் தாகத்தை தீர்க்கவில்லை. He gave me no drink. நான் வஸ்திரம் இல்லாதிருந்தேன். நீங்கள் எனக்கு வஸ்திரம் கொடுக்கவில்லை. I was naked and he clothed me not. நான் வியாதியாயிருந்தேன். என்னை விசாரிக்கவில்லை. I was sick and you did not visit me. நான் காவலில் இருந்தேன். என்னை பார்க்க வரவில்லை. And in prison and you did not came to see me. உடனே அவர்கள் கேட்கிறார்கள். Immediately they say, இயேசுவே நீர் எப்போது வியாதியாயிருந்தீர்? Lord Jesus, when were you sick? எப்போது பசியாயிருந்தீர்? When were you hungry? எப்போது நாங்கள் உமக்கு கொடுக்காமல் போனோம்? When did we not give you? போய் இயேசு சொல்கிறார், இந்த சிறியவருக்கு எதை செய்யாது இருந்தீர்களோ அதை எனக்கே செய்யாது இருந்தீர்கள். Jesus said, inasmuch as he did not do to the least of the ones, he did not to me. அப்ப நித்திய நரகத்தில் தள்ளப்படுவதற்கு, to be cast into eternal hell. அவர்களை பார்த்து சொல்கிறார், he says to them, சபிக்கப்பட்டவர்களே, he cursed ones, பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற, that one, that place was created for the Satan and his angels, நித்திய அக்னிலே போங்கள் என்று சொல்கிறார். He says, go into that eternal fire. அப்ப இயேசு கிறிஸ்து இன்னும் பல இடங்கள்ல தற்காலிக நரகத்தை குறித்தும் பிரசங்கித்து இருக்கிறார். Jesus Christ in different places has spoke about temporal hell. லூக்கா 16 அதிகாரத்திலே, in Luke chapter 16, ஒரு ஐஸ்வரியவானை குறித்தும் லாசருவை குறித்தும் இயேசு சொல்லும்போது, when he speaks about rich man and Lazarus, அப்ப அந்த லூக்கா 16:23லே, Luke chapter 16:23, ஐஸ்வரியமாய் ஜீவித்து மரித்தவன் பாதாளத்திலே போய் வேதனைப்பட்டான் என்று அங்க இயேசு பிரசங்கித்து இருக்கிறார். Jesus says the man who lived richly and he went to hell and suffered there. ஆகவே நீங்கள் மனதிலே வைத்துக்கொள்ள வேண்டியது, you must keep this in mind, தற்காலிக நரகம் என்று சொல்வது, when we speak of temporal hell, ஒரு மனிதன் பாவியாய் மரித்து போகும்போது, when a man dies as a sinner, அந்த பாவியுடைய ஆத்மா உடனே பாதாளத்துக்கு போகிறது. The man's soul immediately goes to hell. அந்த தற்காலிக நரகத்திலே மூன்று இடங்கள் காணப்படுகிறது. In this temporal hell there are three places. முதலாவது பாதாளம், firstly hell. இரண்டாவது புறம்பான இருள், secondly outer darkness. மூன்றாவது அகாதமான பாதாளம், and thirdly is the bottomless pit. இந்த மூன்று பிரிவுகள் காணப்படுகிறது. There are these three places. இப்ப பாதாளம் என்று சொல்லும்போது, when you speak of hell or grave, ஒரு மனிதன் பாவியாய் மரிக்கும்போது, when a man dies as a sinner, இயேசுவை அறியாமல், not knowing Jesus, பாவியாய் மரிக்கும்போது, when he dies as a sinner, மரித்ததான அந்த மனிதனுடைய ஆத்மா, the soul of the man who died, உடனடியாக பாதாளத்துக்கு போகிறது. It immediately goes to hell. அந்த பாதாளம் எங்கே இருக்கிறது? Where is that hell or grave? எசேக்கியேல் 32 அதிகாரம் முழுவதும், in Ezekiel chapter 32 the complete chapter, பாதாளத்தை பற்றிய தீர்க்கதரிசன வசனங்களாய் இருக்கிறது. It is the prophetical words about this hell. அதிலே எந்தெந்த நாட்டை சேர்ந்தவர்கள் எந்தெந்த சுபாவங்களுக்காக பாதாளத்துக்கு போகிறார்கள் என்று 32 அதிகாரம் முழுவதும் வீட்டிலே படித்து பாருங்கள். Go to your homes and read Ezekiel chapter 32 and you can see as to people from which countries go to that place for and for which characters they go to that hell. இந்த தற்காலிக நரகத்திலே மூன்று இடங்கள், அதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Keep this in your mind, in this temporal hell there are three places. பாதாளம், hell, இந்த புறம்பான இருளுக்கு யார் போகிறார்கள்? Who will go into outer darkness? இப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு, after accepting Jesus, விசுவாசிகளாய் வந்து, after being as believers, ஊழியர்களாய் வந்து, after becoming servants of God, ஒருவேளை, if by chance, பின்மாற்றத்திலே, and if they backslide, விசுவா மரிக்கிற வேளையில், at the time of death, மரண தருவாயில், at the point of death, கர்த்தர் யார்? Who is God? தேவன் யார்? Who is the Lord? அவர் எங்கே? Where is he? இப்படிப்பட்ட கேள்விகள், சில சோதனைகள், சில போராட்டங்கள், மரணத்துக்கு ஏதுவான வியாதிகள்ல, in the times of tribulation and trials and in time of death when they go through such paths, யாரெல்லாம் விசுவாசத்தை இழந்து போகிறார்களோ, those who lose their faith, அவர்கள் புறம்பான இருளுக்கு போகிறார்கள். They will go into outer darkness. ஆகவே புறம்பான இருள் என்பது, when we say of outer darkness, நீங்க சிறைச்சாலைக்கு போனீங்கன்னா, if you go to a prison, இப்ப பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு தலைவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயில ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் இருக்கும். For the politicians who are seen in jail, they are first class and second class. அதுபோல விசுவாசிகளாகி விசுவாசத்தை இழந்தவர்கள், பல ஊழியங்களை செய்து விசுவாசத்தை இழந்தவர்கள், அவர்கள் தற்காலிக நரகத்திலே புறம்பான இருளுக்கு போகிறார்கள். Just as the believers who have lost their faith and those who have ministered in different things and lost their faith, they will go into this temporal hell and be put into outer darkness. விசுவாசத்தை இழந்தவர்கள் என்று நாம் எப்படி சொல்லுகிறோம்? How can we say that they lost their faith? மத்தேயு 8 அதிகாரத்தில், in Matthew chapter 8, இயேசு தன்னுடைய பிரசங்கத்திலே சொல்லியிருக்கிறார். Jesus in his sermon said, ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே காணப்படுவார்கள். The sons of the kingdom shall be seen in outer darkness. ராஜ்யத்தின் புத்திரர், the sons of the kingdom, அவர்கள் பரலோக ராஜ்யத்துக்கென்று அழைக்கப்பட்டவர்கள்.
they were called for the kingdom of heaven ஆனால் அந்த இடத்தை அவர்கள் சுந்தரிக்க கூடிய வாழ்க்கையை வாழவில்லை but they did not live a life to inherit that place அழைப்புக்கு பாத்திரவான்களாய் ஜீவிக்கவில்லை they did not live worthy of the calling இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்பதற்கு முதல் அர்த்தம் எழுத்தின்படியான யூதர்களை இஸ்ரவேல் ஜனங்களை காட்டுகிறது The first meaning of the children of kingdom means literal Jews. In the Yelutin Badiyana Israel Janangal, Yelutin Badiyana Yudargal, Avargal Yesuvai Viswasikkavillai. These little Jews and the children of Israel, they did not believe in Jesus. Agave Veda Vallunargal, Irandu Konangalile Idai Ezhuthugirargal. Therefore, the biblical scholars write this verse in two different angles. Rajyathin Puthiraro Purambana Irulile Kaanapaduvargal. The children of the kingdom shall be seen in outer darkness. Matthew 8:12. Matthew chapter 8 verse 12. But the children of the kingdom shall be cast into outer darkness, and there shall be weeping and gnashing of teeth. Rajyathin Puthiraro Purambana Irulile Thallappaduvargal. Ange Azhugaiyum Parkadippum Undaiyirukkum Endru Ungalukku Solugiren Endra. Appa Idu Yesuvudaiya Prasangam Marakka Vendam. Do not forget that this is the sermon of Jesus. Rajyathin Puthiraro Yesu Irakkamullavar Dhaan. It is Jesus is merciful. Yesu Anbullavar Dhaan. Jesus is loving. Yesu Mannikkiravar Dhaan. Jesus forgives. Ana adhe Yesu Telivaga Paadhalathai Kurithum Prasangithirukkar. Purambana Irulai Kurithum Prasangithirukkar. Nithiya Naragathai Kurithum Prasangithirukkar. But the same Jesus has spoken about hell, the temporal hell, the outer darkness, and also about the eternal hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. அப்ப இந்த ராஜ்யத்தின் புத்திரர் என்று சொல்லும்போது நீங்க மேல உள்ள வசனத்தை பாத்தீங்கன்னா அங்க விசுவாசத்தை குறித்து இயேசு பேசிட்டு வர்றார். If we see the children of the kingdom, if we read the above verses, we can see that Jesus is speaking about faith. அப்ப விசுவாசத்தை இழந்தவர்கள் those who have lost the faith ஒருவேளை உங்களுக்கு விசுவாசத்தை இழந்தா நரகத்துக்கு போயிருவாங்களான்னு ஒரு கேள்வி வரலாம். You may have a question saying if we lose the faith will we go to hell velippadathil 21:8 padichina theliva purinjirum if you read revelation chapter 21 verse 8 you can understand it clearly velippadathil 21:8 la nithiya naragathile yaarellam thallapaduval endru neradiyai vasanam kodukapattirukkirathu in revelation chapter 21 verse 8 a verse is clearly stated as to who goes to that eternal hell but the fearful and unbelieving and the abominable and murderers and whoremongers and sorcerers and idolaters and all liars shall have their part in the lake which burneth with fire and brimstone and which is the second death பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பு அவிசுவாசிகள் the unbelieving விசுவாசத்தை இழந்தவர்கள் those who have lost their faith நரகத்திலே தள்ளப்படுவார்கள் they shall be cast into hell ஆகவே தான் துவக்கத்திலே சொன்னேன் விசுவாசியாதவர்களை பிசாசு அழிக்கவில்லை கர்த்தரே அழித்தார் therefore in the beginning I said those who believe not it was not the devil but the lord who himself destroyed them வாசிங்க அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபசாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார் இப்போ உலகத்திலே பல நீதிமன்றங்கள் இருக்கிறது in the world we can see different courts ஒவ்வொரு நாட்டிலும் ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கிறது in different countries there are different laws இப்போ ஒரு மனிதன் கொலை செய்து விட்டால் அவனுக்கு மரண தண்டனை கொடுக்கிறார்கள் if a man kills someone he is sentenced to death ஆனா ஒரு மனிதன் ஒரு பொய் பேசி விட்டால் மரண தண்டனை கொடுப்பதில்லை எந்த சட்டமும் கொடுப்பதில்லை but if a man speaks a single lie no law will sentence him to death ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் but in the judgment all of god கொலைகாரனுக்கு என்ன தண்டனையோ what punishment is for the murderer விபச்சாரம் பாவம் பண்ணவனுக்கு என்ன தண்டனையோ what punishment is for the person who commits adultery ஒருவேளை நம்முடைய பார்வையில maybe in our sight ஓ அவங்க விபச்சாரம் பாவம் பண்ணாங்க he did a sin of adultery ஐயோ அவங்க கொலை பண்ணாங்க he killed someone இவங்க போய் ஒரு போய் சொல்றாங்க he just spoke a single lie இப்படி நாம் எடுத்து கொள்கிறோம் we take it as this ஆனால் தேவனுடைய நீதிமன்றத்தில் but in the court of god கொலைகாரன் எந்த இடத்துல இருப்பானோ அவனுக்கு என்ன தண்டனையோ the place where a murderer will be and the punishment that he will undergo vibhachara paavam annavunukku enna thandanaiyo avan naragathil enga irupano the man who is an adulterer the place where he will be and what punishment he will undergo adhe thandanai dhaan oru poi pesuravangalukkum the same punishment is for them who speak a single lie adhe thandanai dhaan manushanukku bayapadugiravargalukkum the same punishment is for them who fear man adhu yen manushanukku bayapadugiral endru naan solugiren why do I say fearing man yesu solugirar Jesus says Luke alana suvisesathila neenga innaarukku bayapada vendum endru naan ungalku kaanbikkiren and the gospel of Luke he says I show as to whom you should fear of devanukku bayapada vendum endru vedam sollugirathu the word of god says you must fear god parisuthavangalukku virodhamai pesuvadharku bayapada vendum endru vedam sollugirathu the word of god says you must fear to speak against the servants of god innaagama 12th adhigarathile kathar ketkirar en daasanaagiya moseyku virodhamai pesa
உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன? In Numbers 12 the Lord says, how were you not fearful to speak against my servant Moses? அப்ப தேவனுக்கு பயப்பட வேண்டும். You must fear God. அபிஷேகம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களோடுமாய் பேச பயப்பட வேண்டும். You must fear to speak against anointed servants of God. அதான் இயேசு சொல்றார், நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். That is why Jesus says, I will show as to whom you should fear. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும். A glory be to the holy name of the Lord. அதே உலக மனிதர்களுக்கு நாம் பயப்பட கூடாது. At the same time we must never fear worldly people. சிலருக்கு இதுதான் சரியான சத்தியம் என்று தெரியும். Some people know that this is the right truth. இதுதான் சரியான ஞான ஸ்நானம் என்று தெரியும். They know that this is the right baptism. ஆனால் அவர்கள் யாருக்கோ பயந்து இந்த சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்காமல் ஜீவித்துக் கொண்டிருக்கிறார்கள். But they fearing someone living or living a life not accepting this truth. ஏதோ பாரம்பரிய கட்டுகள், some bindings of tradition, ஏதோ சடங்காச்சாரங்கள், some rituals, ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட சபையில் அடிமையாக இருந்து கொண்டு, being in bondage to some particular church. பல முறை சிலரிடத்திலே கர்த்தர் சத்தியத்தை தொடர்ந்து பேசினாலும், Even though the Lord has spoken the truth to them continuously for many times, மற்றவர்களுக்கு பயந்து சத்தியத்துக்கு கீழ்படியாமல் இருக்கிறார்கள். Fearing others, they have not obeyed to the truth. அப்படி பயப்படுகிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Those that fear like that, they shall be cast into hell. பொய் பேசுகிறவர்கள் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Those who speak lies will be cast into hell. ஒரு சந்தர்ப்பத்திலே பாச மனோகரன் அவர்கள் மார்த்தாண்டம் கன்வென்ஷன்ல ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பிரசங்கத்திலே இப்படி சொன்னார். In a certain situation, Pastor Manoharan in the Mathanam convention in the Sunday service, he told like this. ஒரு கன்வென்ஷன்ல நார்த் இந்தியால ஒரு கன்வென்ஷன் போயிருந்தார். He had gone for a convention in North India. ஒரு விசுவாசியின் இடத்திலே கேட்டார், இன்றைக்கு எத்தனை பேர் எவ்வளவு ஜனங்கள் கூடி இருப்பார்கள். He asked a particular believer saying, how many would have come for the meeting today? அவர் ஒரு குறிக்கப்பட்ட ஆயிரம் கணக்கு சொன்னாராம். He gave a count in thousands. அப்போ இவர் கேட்டாராம், நீங்கள் எண்ணி பார்த்தீர்களா என்று கேட்டாராம். He asked the believer saying, did you count them? ஒரு இலக்குத்து மதிப்பா உத்தேசமாக இவ்வளவு பேர் வந்தாங்க என்று சொல்லி இருக்கலாம். அவர் அப்படி சொல்ல, but he did not say like that. ஒரு குறிக்கப்பட்ட நம்பர் சொல்லி இவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொன்னார். He told a particular number and told such number of people have come. அப்ப நீங்க எண்ணி பாத்தீங்களா என்று கேட்டார். The pastor asked, did you count? உடனே இவர் சொல்ல, நான் எண்ணி பார்க்கவில்லை என்று சொன்னார். He immediately said, I did not count. அப்ப பாஸ்டர் மனோரன் சொன்னார், அதுவும் நம்முடைய வாழ்க்கையில நாம் பேசுற பொய் தான். Then Pastor Manoharan said, even that is a lie that we speak in our life. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது போல நம்முடைய அனுதின வாழ்க்கையில நம்மை அறியாமல் போய் பேசுகிறோம். Even so in our daily life without our knowledge we speak lies. இது எத்தனையோ வருடங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவம். This is a situation that took place many years ago. சில வருஷங்களுக்கு முன்பாக கொட்டாரக்கரா கன்வென்ஷன் போயிருந்தேன் நான். Some years back I had gone to Kotarakara convention. அப்போ தலைமை பாஸ்டராய் காணப்பட்ட பாஸ்டர் வில்சன் அவர்கள், Pastor Wilson was then the chief pastor. மாப்பாளையம் ஃபெய்த் ஹோம்ல இப்ப எவ்வளவு பேருக்கு ஜனங்கள் கூடுறாங்கன்னு கேட்டார். He asked me how many people gather for service in மாப்பாளையம் ஃபெய்த் ஹோம். நான் மாறி போய் ஒரு மாசத்துக்குள்ள தான் இருக்கும். It was just 1 month after he got transferred to that place. அவே முன்னாடி உள்ள பரிசுத்தவான்கள் சொன்ன கணக்க வச்சு ஒரு 500 பேர் கூடுவாங்கன்னு சொல்லிட்டேன். With the count that the previous servant of God had told me, I told him around 500 people gathered there. அந்த கன்வென்ஷன் முடித்து திருப்பி வரும்போது ஆவியானவர் இந்த பிரசங்கத்தை ஞாபகத்துல கொண்டு வந்தார். While I was returning from the convention, the Spirit of God brought this message to my mind. அப்ப நாம போய் சொல்லிவிட்டோம். I have spoken a lie. அப்ப அந்த வாரமே கூட்டத்துல எல்லாரும் இங்கிலீஷ் பாட்டு பாடும்போது எலிமினே என்ன பார்த்தோம். In the next week, in the same Sunday service, I asked everyone to stand up for the English song and I took a count. சொன்னதுல பாதி பேர் தான் இருந்தாங்க. With the count that I given there, only half of the people were there. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. நான் எதுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், the reason I am saying this, நான் ஒரு ஊழியக்கார வஸ்திரத்தை தரித்திருந்தாலும், even though I am wearing a cloth of a servant of God, நாம் யாரா இருந்தாலும், whoever we may be, நம்ம பர்பஸா போய் பேசுறோம்னு சொல்லி பேசுறது இல்ல. We may not speak lies purposefully. நம்மே அறியாமல் ஏதோ பேசி விடுகிறோம். Without our knowledge we speak something. இப்படிப்பட்ட பொய்யரும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். Even such liars shall be cast into hell. அப்ப நமக்கு இதை கேட்கும்போதே பயமா இருக்கலாம். When we hear this we may be afraid. அப்படியே இயேசு பேதுரு கேட்டது போல நீங்க கேட்கலாம், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? Just like Peter asked, we can say, who then can be saved? இயேசு பிரசங்கித்த போது பேதுருக்கு சந்தேகம் வந்தது, ஆண்டவரே இப்படிலாம் நீங்க பிரசங்கம் பண்றீங்களே, அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்? When Jesus preached, Peter had a doubt saying, Lord, you preach so many things like this. If it be so, who then can be saved? உடனே இயேசு சொன்னார், மனுஷரால் இது கூடாததுதான். Then Jesus replied saying, for with man it is impossible. தேவனால் எல்லாம் கூடும். But with God all things are possible. அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? Therefore what must we do? தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்கணும். Every day we must look unto Calvary. தினந்தோறும் நம்முடைய பாவங்களை அறிக்கை வேண்டும்.
every day we must confess our sins தினந்தோறும் பாவ மன்னிப்புக்காக இயேசுவின் இரத்தம் நம்மேல் விழும்படியாய் காத்திருக்க வேண்டும் every day we must tarry for the blood of jesus to fall upon us for the forgiveness of our sins ஒவ்வொரு நாளும் படுக்கைக்கு போவதற்கு முன்பாக every day before going to the bed ஆண்டவரே நான் அறிந்தோ அறியாமலோ செய்த எல்லா பாவங்களையும் இயேசுவின் பரிசுத்த இரத்தமே என்னை மன்னிக்கணுமேனு கேட்கணும் We must pray saying Lord forgive all my sins that I have committed with my knowledge without my knowledge let the blood of Jesus forgive me Matthew 26:28 le paavam mannippai kodukkumbadiyai sindappatta ratham Yesuvin ratham in Matthew chapter 26:28 the blood that was shed for the forgiveness of our sin is the blood of Jesus inda paavathai than naan kaluvuven only this sin will I wash idai naan kaluva maten I will not wash this oruvela manithargal solluvargal people may say that sila vela devundeya ooliyakarangalum solluvanga even sons of god may say like that idai enakku mannikave mudiyadhu I can never forgive this oruvela sollalam they may say like that anal yesuvin ratham but the blood of jesus endha paavathiyum any sin naan idai mannippen idai mathiram dhaan kaluvuven idai naal kaluva mudiyadhu endru solvadhe illa it will never say I can forgive only this I can wash only this I cannot forgive the other 1 john 1:7 first john chapter 1 verse 7 yesuvin ratham sagala paavangalai neeki namai suthigarikkirathu The blood of Jesus removes all sins and cleanses us. ஆகவே நித்திய நரகத்துக்கு யார் போவார்கள் என்று அந்த பட்டியலை நீங்கள் பார்த்துக் கொள்ளுங்கள். Therefore read the list of people who will go into eternal hell. உங்களுடைய தனி ஜெபத்தில் ஜெபித்த ஆண்டவட்ட கேளுங்க இதிலே என்னென்ன பாவங்கள் எனக்குள்ள இருக்கிறது. In a personal prayer pray and ask saying Lord what are the sins that are seen in me? பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் எனக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்தார். Pastor Lazarus has taught to me this in a personal manner. ஒரு பிரசங்கத்தை கேள்விப்படும்போது when you listen to a message அதுல எதெல்லாம் உன் வாழ்க்கையில இருக்கு இது இருக்குதா அது இருக்குதான்னு பார்க்க போகாத. Do not see saying whether this is there in my life or this is not there in my life. ஒவ்வொரு கூட்டம் முடிந்த பிறகு அந்த கூட்டத்தை முடிக்க கொஞ்ச நேரம் டைம் கொடுப்பாங்க. At the end of every meeting they will give some time. ஆண்டவரே கேள்விப்பட்டவுடைய வார்த்தைகளுக்கு முன்பாக நான் குற்றவாளியாக இருக்கிறேன். Lord I'm guilty before the word of God that I've heard right now. என்னை மன்னியும் ஆண்டவரே. Lord forgive me. என்னை கழுவி சுத்திகரியும் ஆண்டவரே. Lord wash and cleanse me. என்னை இரக்கமாயிரும் ஆண்டவரே. Lord have mercy on me. இத மாத்திரம் நீ சொல்லிட்டனா தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பலாம். வசனம் உன்னை நியாயம் தீர்ப்பதில்லை. It is sufficient that you say just this then you will escape the judgment of God and the word of God will not judge you. அதை இன்றைக்கு வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்றேன். I follow this till today. அத மற்றவங்க பிரசங்கத்தை கேட்டாலும் நான் பிரசங்கம் பண்ணாலும் whether it be others message or the message that I preach ஆகவே இது கடினம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் therefore do not think saying this is very difficult யாரால் வாழ முடியும் என்று யோசிக்க வேண்டாம் do not think saying who can live like this தினந்தோறும் கல்வாரியை நோக்கி பார்க்க வேண்டும் every day you must look unto calvary நம்முடைய பாவங்களை நம்முடைய குறைவுகளை நாம் தேவசமூகத்திலே சொல்ல வேண்டும் we must say our sins and shortcoming before the presence of the lord எப்போதெல்லாம் கூட்டத்துக்கு வந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்கிறோமோ கூட்டத்தின் முடிவிலே ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நான் குற்றவாளி ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் When you come to the meetings and listen to the word of God you must say at the end of the meeting Lord before this word of God I'm guilty please forgive me கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும் glory be to the holy name of the Lord ஆகவே தற்காலிக நரகத்துக்கு யாரெல்லாம் போகிறார்களோ அவர்கள் எல்லாரும் வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு பிற்பாடு நித்திய நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள் those who are seen in the temporal hell after the white throne judgment they will be cast into the eternal hell ஆகவே தற்காலிக நரகத்துல போனவங்க தான் நித்திய நரகத்துல இருப்பாங்க only those who go to the temporal hell will go into the eternal hell ஆனா நீங்க வேதத்தை கவனமாய் படித்தால் but if you read the word of god very clear carefully இன்னார் இன்னாரெல்லாம் நித்திய நரகத்துக்கு போவாங்கன்னு நேரடியா எழுதப்பட்டிருக்கும் it is written saying such as people will go into eternal hell ஆனா இன்னார் இன்னாரெல்லாம் பாதாளத்துக்கு போவார்கள் புறமான இருளுக்கு போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கும் And it's also said saying such people go into hell and such people go into the outer darkness appa deva janangal inga adhigama irukkirabadinal because there is many children of god here puramana irulukku yaralam povaral endru yesu prasangithukkira andha vasanangalai mattum surugamai solugiren I want to tell in short as to the verses where the lord says who will go into the outer darkness mudhalavathu rajyathin putrar puramana irulil kaanapiduvargal firstly the children of the kingdom shall be seen in the outer darkness nammudaiya ootathai mudikkumbodhu viswasathilodu mudikka vendum At the end of our race we must end it with faith. எந்த சோதனை வந்தாலும் எவ்வளவு பயங்கரமான வியாதியில மரிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் what is temptation may come and what a serious sickness may come and if you may have to die in it மருத்துவமனையில போய் மரித்திர கூடாது you must not die in a hospital விசுவாசத்தோடு மரிக்க வேண்டும் you must die with faith எபிரேயர் 11:13ல அவர்கள் விசுவாசத்தோடு மரித்தார்கள் என்று படிக்கிறோம் பழைய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் in Hebrews 11:13 we read saying they died in faith இது விசுவாச ஜீவியம் மாத்திரமல்ல not just a life of faith விசுவாசத்தில ஜீவிப்பது மட்டுமல்ல it is not just living in faith நம்முடைய ஓட்டத்தை முடிக்கும் போது when we complete our race நம்முடைய சரீரத்தை விட்டு உயிர் பிரியும் போது when our soul leaves its body
இந்த ஆவி இந்த சரீரத்தை விட்டு வெளியேறும் போது when the spirit leaves this body விசுவாசத்தோடு மரிக்க வேண்டும் you must die with faith வாசிங்க எபிரேயர் 11:13 read hebrews 11:13 and these all died in faith not having received the promises but having seen them afar off and were persuaded of them and embraced them and confessed that they were strangers and pilgrims on the earth இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள் மரிக்கும் போது விசுவாசம் when you die in faith கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை வேண்டாகட்டும் glory be to the holy name of the lord அப்ப விசுவாசத்தோடு மரிக்காவிட்டால் இப்ப நான் ஒரு ஊழியக்காரனா இருந்து மரிக்கிறேன்னு வெச்சுக்கிப் நான் என்ன உதாரணம் கொடுக்கிறேன் I give myself an example if I am a servant of god and when I die and if you do not die in faith ஒரு பயங்கரமான வியாதி பட்டு மாத கணக்கா இருந்து நான் மரிக்கிறேன் என்று வைத்துக்கொள்ளுங்க take for example I am seen in a terrible sickness I am seen in the same state for many months together and I die like that எத்தனை மாதம் வியாதி படுக்கல இருந்தாலும் even if I am in sick bed for many months மரிக்கு together வேளையிலும் at the time of death விசுவாசத்தை இழந்திர கூடாது I should not lose the faith தேவன் மேல் உள்ள விசுவாசம் கர்த்தர் மேல் உள்ள விசுவாசத்தை இயேசுவின் மேல் உள்ள விசுவாசத்தை இழந்திர கூடாது I should never lose the faith upon god faith upon the lord and faith upon jesus அப்படி இழந்து நான் மரித்தால் if I lose the faith and die பரலோகத்துல புதிய பூமி கூட போக முடியாது I cannot even go to the new heaven in the புறமான இருளில் தள்ளப்படுவார் I will be put into outer darkness அடுத்து மத்தேயு 24 ஆம் அதிகாரத்துல நான் ஏற்கனவே சொன்னேன் ஏற்ற வேளையிலே வேலைக்காரர்களுக்கே போஜனம் கொடுக்காதவர்கள் in Matthew chapter 24 I said people will not give meat in due season உங்க வீட்ல வேலைக்காரங்க இருக்கலாம் there may be servants in your house உங்களுக்கு drivers இருக்கலாம் you may have drivers அல்லது நீங்க ஒரு கம்பெனி வச்சு உங்களுக்கு கீழ பலரும் வேலை பார்க்கலாம் or you may own a company and people will work under you உங்க வேலைக்காரங்களுக்கு நீங்க ஏற்ற வேலையில கொடுக்கணும் you must give your servants in due season 1 மணி சாப்பாடு 3 மணிக்கு கொடுக்க கூடாது the food that should be served at 1 o'clock is not served at 3 o'clock 9 மணிக்கு கொடுக்க வேண்டிய சாப்பாடு 10:30 மணிக்கு கொடுக்க கூடாது the food that should be served at 9 you must not serve it at 10:30 ஏற்ற வேளையில் கொடுக்க வேண்டும் you must give in due season அப்படியே அவங்க குடும்பத்துல ஒரு மாமனார் ஒரு மாமியார் வயதானவங்க இருப்பாங்க in your family you may have father in law mother in law who are very aged அவங்க ஒருவேளை வியாதியஸ்தர்களா இருப்பாங்க they may also be sick அவங்களை நீங்க எப்படி கவனிக்கிறீங்க how are you taking care of them அவங்களுக்கு எப்படி நீங்க ஆகாரம் கொடுக்கறீங்க how are you giving them food அப்ப அது ஏற்ற வேளையில் கொடுக்காவிட்டால் புறமான இருளிலே தள்ளப்படுவார்கள் if you not give them in due season you will be put into outer darkness இனி மூன்றாவதாக thirdly தாளந்தை புதைத்து வைத்தவன் ஒரு தாளந்தை புதைத்து வைத்தவன் he would eat the one talent அவன் புறமான இருளிலே தள்ளப்படுவான் He shall be cast into outer darkness. நீங்க அந்த வேத பகுதியில தேடி படித்து பார்த்துக்கொள்ளுங்க. எல்லாத்தையும் வாசிக்க சமயம் இல்ல. We do not have time to read all the scriptures. You can read it for yourself. அப்ப இன்றைக்கு எத்தனையோ சந்தர்ப்பத்துல சிலருக்கு பாத்தீங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு மட்டும் தான் தீர்க்கதரிசனம் வரும். Today if we see in many situations some people will prophesy only on the new year. அது கரெக்ட்டா 12 மணிக்கு தான் அந்த ஒரு செகண்ட் தான் உடனே முதல்ல நான் சொல்லணும். They will be I should be the first person to prophesy when that clock crosses at 12. அடுத்த 12 மாசம் தீர்க்கதரிசனம் கிடையாது. அடுத்த வருஷம் வரைக்கும் காத்துக்கணும். For the next 12 months there will be no prophecy we must have to wait for the next year to come devan koduthadana thaalandai naam prayojanapaduthamal pudaithu vaithal puramana irulle thallapaduvargal if we do not use the talents that the lord has given us if we hide them then the lord will cast us into outer darkness aduthapadiyaga mathey 22 am adhigarathil neengal andha kalyana vastram tharithirada manidan puramana irulle thallapattan endru naam paarkrom In Matthew chapter 22 we can read the man who did not have wedding garment he was cast into outer darkness and the suvisesathile in that rajava paarkrom in the gospel we can see about a king avar pidava irukkar he is the father anga or kumaranai paarkrom we see a son avar yesuva irukkar he is jesus and the veda pagudile or manavaati marindirukkar in the scripture there's a bride who is hidden virundali kalyana vastram tharithiradhukke puramana irulla thallapattan the guest was not wearing the wedding garment he was put into outer darkness apriyanal manavaatti aavikuriya vastrangalai kurithu evvalavu karuthullavala irukka vendum then see how diligent the bride should be concerning the spiritual garments ivargal ellam puramana irulukku povargal endru sollapattirukkirathu it is said all of them shall go into outer darkness ini paadhalathukku pogravargal yaar then who will go into the bottomless pit ezekiel 32nd adhigarathil ezekiel chapter 32 puramana alagukku mukkiyathuvam kodukkiravargal Those who give importance to outer beauty purambana alagukku yaralam ulaga alagi yaralam gaana padraangalo na periya alagiya maranum mattravangala paakna alaga irukanum those want to become beautiful than the others those are seen as the world beauties ezekiel 32nd adhigarathil ezekiel chapter 32 mattravargalai paarkal nee alagil sirandavalo are you better than others in beauty nee irangi baadhalathil kada virutha seramalathil kada you come down and go into hell and live with uncircumcised inda adhigarathile or deerghasanam eludapattirukkirathu
In this chapter, there's a prophecy. And the dirghasanam enna vendral? What is the prophecy? Adavadu paadalathile irukkakoodiya manidhan. A man who is in hell. Egyptile jeevikkakoodiya manidhanodu. To a man who is living in Egypt. And adhigaram Egypt kurakkapatta dirghasanam. This chapter is a prophecy against Egypt. Ezekiel 32nd adhigaram. Ezekiel chapter 32. 21st vasanathile. In verse 21. Neengal paadalathin naduvilirundhu avanodu pesuvaargal endru padikkirom. It is said they shall call unto him out of the midst of the hell. பாதாளத்தில் போன மனிதர்கள், those who have gone to hell, பாதாளத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்கள், the souls that are in hell, எகிப்தில் ஜீவிக்கிற ஜனங்களோடு பேசுவார்கள் என்று தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது. The prophecy says they shall speak to them who are seen in Egypt. உங்கள் கரத்திலே ஒரு படத்தை பார்க்கிறீர்கள். In the picture chart you can see a picture. மூன்றாவது கட்டத்திலே, in the third block, ரஷ்யாவிலே சைபீரியா என்கிற இடத்திலே, in a place called Siberia in Russia, Dr. Asako engra oru vignaniyin thalamiyile oru kuluvin thalamiyile oru aaraichi nadathapattathu. Under the leadership Dr. Asako, there was a research conducted there. And the vignaniyude padathai andha padathile paakuringa. In the picture chart you can see the picture of this particular scientist. 14.5 km doorathukku or drilling machine vaithu thulaiittu kondey ponargal bhoomiyin thalvidangalla. They continue to drill in the lower part of the earth up to a distance of 14.5 kilometers. Ezekiel 32nd adhigarathil paadalam enge irukkirathu endru Ezekiel 32nd adhigarathil sollapattirukkirathu bhoomiyin thaalvidangalile paadalam irukkirathu. In Ezekiel chapter 32 it is said as to where the hell is. The hell is in the lowest part of the earth. Appadi thulaiittu konde pona bodhu when they continue to drill oru kulike 14.5 kilometer ku mele adu ulle poga mudiyavillai. After 14.5 kilometers they could not drill deeper. Oru sakthi vaainda oru microphone ai ulle anuppinaargal. They let down a powerful microphone. Adile adai velile edutha bodhu when they took it out palver vidamana sattam kettathu. They could hear different noises. Ovvoru manidhanum thande sonda thai moliyile thai bhashayile, every man in his mother tongue, ayyo ayyo endru pulambakoodiya or periya sattam undanathu. They could hear their voice of lamentation saying wo wo. Kathare parisutha namathukku indagattum. Glory be to the holy name of the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இந்த சத்தத்தை கேட்ட இந்த டாக்டர் அசாகா தலைமையில் ஒரு குழுவுல காணப்பட்ட எல்லாருடைய போட்டோஸ் அதுல இருக்குது. You can see the group that was under the leadership of Asako in the picture chart that is given to you. இவர்கள் பயத்திலே நடுங்கி எத்தனையோ நாட்கள் இவர்களுக்கு தூக்கம் வரவில்லை. They trembled with fear and for many days they could not sleep. போதை மருந்துகளை பயன்படுத்தி தான் தூக்கத்தை வரவழைத்தார்களாம். They used to take drugs to get into sleep. ரஷ்யா இந்த செய்தியை மறைக்க பிரயாசப்பட்டது. Russia tried to cover this incident. ஆனால் பின்லாந்திலே காணப்படக்கூடிய Finnish newsletter என்கிற பத்திரிகை முதன்முதலாக அந்த செய்தியை வெளியிட்டது. But a Finnish based newspaper which is called the Finnish newspaper released this article for the first time. கடவுள் நம்பிக்கை இல்லாத விஞ்ஞானி இவர். He was a scientist who would not believe in God. இவர் இந்த சம்பவத்தை கண்டபிற்பாடு சொல்கிறார், நான் பரலோகத்தை நம்பவில்லை. After this incident he says, I do not believe in heaven. இதுவரை பாதாளத்தை நம்பவில்லை. Till now I did not believe in hell. ஆனா இப்போது நான் பாதாளத்தை நம்புகிறேன். But now I believe in hell. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இப்போ நீங்க கேட்டீங்களே சத்தம், the voice that you heard just now, ஒவ்வொரு தேசத்துல உள்ள ஒவ்வொரு மனிதனும் அவருடைய சொந்த தாய் மொழியிலே கதறுகிற சத்தம். It is the voice of man from every country lamenting in their own mother tongue. அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி அந்த சத்தத்துல அவங்க என்ன சொல்லி கத்துறாங்கங்கறது வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க. They took this audio and researched it and they could find out as to what they were shouting in this audio. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to the holy name of the Lord. இது ஒரு தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதல். This is the fulfillment of a prophecy. எசேக்கியேல் 32ஆம் அதிகாரத்திலே எகிப்தை பார்த்து கர்த்தர் சொல்கிறார். In Ezekiel chapter 32 the Lord looks unto Egypt and says, பாதாளத்தில் இருக்கிறவர்கள் பாதாளத்தின் நடுவிலிருந்து உன்னோடு பேசுவார்கள். They that are in hell shall speak out of the midst of hell unto you. அப்ப இந்த சத்தத்தை கேட்கும்போது, when they heard this noise, எசேக்கியேல் 32:16ல In Ezekiel chapter 32 verse 16, ஒரு பெரிய புலம்பல் எகிப்திலே உண்டாயிருக்கும். There shall be a great lamentation in Egypt. பிரியமானவர்களே, இந்த சத்தம் முழு உலகத்துல பலரும் கேட்டார்கள். Many people from the world listened to this noise. லண்டன் BBC லேயும் இந்த சத்தம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது. This was telecast even in the BBC news in London. ஆனா இந்த சத்தத்தை கேட்டபோது,
But when they listened to this voice, Egypt desathil mattume, only in the land of Egypt, kathar 2700 vaadangalukku munbaga dirghasanam uraithapadi, according to the prophecy of the Lord which was given 2200 years before, kittadara oru vaarathukku melaga dukkam kondadi pulambal paadinaargal egyptiyar. For more than 1 week they absorbed lamentation and they sang songs of lamentation. Yenendral ennudaiya kudumbathile sernda marithu pona thaayo thagappano ennudaiya uruvinaro nanbaro indha sathathil avanga sattham ondro avanga paadalathukku poi vittargalo endru solli avargal pulambal paadinaargala. They sang lamentation saying, is my father or mother or someone from my family or a relative or a friend, have they died and gone to the cell? Are they lamenting like this? Paadalathin naduvilirundhu pesuvargal. They shall speak from the midst of hell. இது பாதாளத்திலிருந்து பூமியோடு பேசுகிற சத்தம். This is the voice that spoke from hell to the earth. ஆனா அதே வேளையில at the same time லூக்கா 16 அதிகாரத்தில் இயேசு ஐசுரியவானை குறித்து பாதாளத்திலே உள்ள காரியத்தை சொல்கிறார். In Luke chapter 16 the Lord speaks about a rich man who is seen in hell. அந்த ஐசுரியவான் ஜெபிக்கிறான். That rich man prays. இந்த கூட்டத்துக்காக எத்தனையோ நாட்கள் ஜெபம் நடத்தப்பட்டது. Prayers were connected for this meeting for many days together. எத்தனை தேவனுடைய ஊழியர்கள் இந்த கூட்டத்துக்காக ஜெபித்தார்கள். Many servants of God prayed for these meetings. எத்தனை விசுவாசிகள் ஜெபித்தார்கள். Many believers prayed. இந்த கூட்டத்துக்காக பெங்களூர்ல உள்ளவர்கள் ஜெபித்தார்கள். Many people from Bangalore prayed for this meeting. ஆனா அதே வேளையில at the same time நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் even with our eyes seeing இந்த கூட்டத்துக்காக for this meeting பாதாளத்திலே வேதனைப்படக்கூடிய ஆத்துமாக்கள் ஜெபித்தார்கள் உங்களுக்கு தெரியுமா? The souls that were suffering in hell, they prayed for this meeting. Do you know about this? வேலூர்ல இப்படிப்பட்ட கூட்டங்கள் நடைபெறுகிறது. Such meetings are taking place in Velur. இந்த கூட்டத்துக்கு மட்டுமல்ல எங்கெல்லாம் வேலூர்ல சுவிசேஷ கூட்டம் நடைபெற்றதோ. Not just for this meetings, whenever gospel meetings took place in Velur. அப்போதெல்லாம் பாதாளத்தில் உள்ள ஆத்துமாக்கள் புலம்பினார்கள். In all those times the souls from hell lamented and cried. இந்த சுவிசேஷ கூட்டத்தினாலாவது என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் ரட்சிக்கப்பட மாட்டார்களா? At least to this meeting those in my family, will they not be saved? Yes, may ஏற்றுக்கொள்ள மாட்டார்களா? Will they not accept Jesus? இந்த நரகத்துக்கு தப்ப மாட்டார்களா? Will they not escape this hell? இப்ப பாருங்க பாதாளத்துல வேதனை படக்கூடிய ஐஸ்வரியவான், the rich man was suffering in hell. அவன் பூமியில உயிரோடு இருக்கும்போது ஜெபிக்க நேரம் இல்ல. While he was in this world he had no time to pray. ரொம்ப பிஸியா இருந்தான். He was a very busy man. தனக்காவும் ஜெபிக்கல. He did not pray for himself. அதனால தான் அவன் பாதாளத்துல இருக்கான். Because of which he is now seen in hell. ஆனால் பாதாளத்துக்கு போன பிற்பாடு, but after going to hell, இப்ப அவனுக்கு வேலையே இல்ல. He has no the work. அங்க இருந்து ஜெபிக்கிறான். From there he prays. ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறான். He calls unto Abraham. பரதேசிலே காணப்படுகிற ஆபிரகாமை நோக்கி கூப்பிடுகிறான். He calls unto Abraham who was seen in paradise. எனக்கு பூமியிலே 5 சகோதரர் உண்டு. I have 5 brethren in the world. எனக்கு பூமியிலே 5 சகோதரர் உண்டு. I have 5 brethren in the earth. ஒருவர் கூட இந்த பாதாளத்துக்கு வந்திர கூடாது. None of them should come to this hell. இந்த வேதனை உள்ள இடத்துக்கு நான் வந்தது போதும். It is enough that I came to this place of suffering. என் சகோதரர்கள் யாரும் வர கூடாது. None of my brothers should come. ஆகவே என்ன செய்வீங்க? Therefore what should you do? சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக, in order to preach the gospel, மரித்தவங்க மத்தியில இருந்து ஒரு ஆளை பூமிக்கு அனுப்புங்க. Send a person from the dead. நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. Just imagine this. இப்போ நம்ம குடும்பத்துல யாராவது தாத்தாவோ பாட்டியோ மரிச்சிருக்காங்க. If someone from a family, a grandfather or grandmother may have died. கரெக்ட்டா 1 மணிக்கு at 1 o'clock. இரவு 1 மணிக்கு at 1 a.m. in midnight. வந்து கதவை தட்டி they knock the door of your house. தலமாட்டல வந்து நின்னா. If they stand by your bedside. அப்பா இயேசு தான்பா மையான தேவன். If they say Jesus is the true God. நரகம் இருக்குமான்னு சொல்ல இயேசுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்வீங்க? பிசாசே பிசாசுன்னு கத்திரவும். Even before they say Jesus, you will begin to shout saying devil, devil. செத்த மனிதனை பார்த்தா கத்துவோமா கத்த மாட்டோமா? When we see a dead person, will we not shout or not? இவன் கேக்குறான் மரித்து போன ஒரு மனிதனை சுவிசேஷம் சொல்ல அனுப்புவான். He says send a dead person to preach the gospel. ஆபிரகாம் சொல்லுகிறார் அங்க சுவிசேஷத்தை அறிவிக்க தீர்க்கதரிசிகள் உண்டு. Abraham says there are prophets to preach. இவன் பாருங்க இவனுக்கு நல்லா தெரியுது. ஐயோ அவங்க பேச்செல்லாம் ஒருத்தரும் கேட்க மாட்டா. This man very well knew saying he will not listen to the, they will not listen to those words. அங்க உள்ள தீர்க்கதரிசி பண்ற பிரசங்கத்தை அங்க உள்ள பாஸ்டர்மார் பண்ற பிரசங்கத்தை ஒருத்தனும் விசுவாசிக்க மாட்டான். None of them will believe to the message of the pastors or the prophets who are speaking there. அது ஏன் ஐந்து சகோதரன் இருக்கறாங்களே அவங்க கேட்கவே மாட்டாங்க. If you take my 5 brothers they will never listen to it. எனக்கு அவங்கள பத்தி நல்லா தெரியும். I very well know of them. ஆகவே தான் சொல்றேன் மரித்தோர்ல இருந்து ஒருத்தனை அனுப்புங்க. That is why I'm saying send a man from the dead. அவன் சொல்லட்டும் பாதாளன்னு ஒன்னு இருக்கட்டும் போய் சொல்லட்டும். Let him go and say saying this hell. அருமையானவர்களே, dearly beloved, உங்க யாருக்காவது மரித்தோர்ல இருந்து வரணுமா? பூமியில இருந்து ஆவி வரணுமா? Should a spirit or dead person come to you? பூமியில இருந்து ஆவி வரணுமா? செத்து போன மனிதனுடைய ஆவி வரணுமா? Should the spirit of dead person come to you? இல்ல பரிசுத்த ஆவியின் வார்த்தைகளை விசுவாசிக்கிறீர்களா?
or will you believe the words of the Holy Spirit? நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோம். Let us all close our eyes. நாம் நரகத்துக்கு போக முடியாக அல்ல. Not to go to hell. பாதாளம் மிக மிக கொடியது. Hell is very terrible. தேவன் ஏன் மனிதனானார் ஒருவர் கேட்டார். தேவன் ஏன் மனிதனானார்? Someone asked, why did God become a man? லூக்கா 8 அதிகாரத்திலே. In Luke chapter 8. பாதாளத்துக்கு போக பிசாசு நடுங்குகிறது. Even the devil trembles to go to hell. காலத்துக்கு முன்னே எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம் பன்றி கூட்டத்துக்கு அனுப்புன்னு கேக்குது. It says not send us to hell before the time send us to this herd of swine. பிசாசும் பயந்து நடுங்க கூடிய அளவுக்கு பாதாளம் கொடியது. Hell is so terrible even the devil trembles to go there. அந்த கொடிய பாதாளத்திலே விழுந்து போன மனிதன் போய் விட கூடாது என்பதற்காக தேவன் மனிதனாய் மாறினார். The Lord became a man that the fallen man should not go to into that hell which is very terrible. அவர் இயேசு என்கிற நாமத்தில் இந்த உலகத்துக்கு வந்தார். He came to this world in the name of Jesus. விழுந்து போன மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் மாசில்லாத இரத்தம் சிந்தப்பட வேண்டும். If a fallen man should be saved, the blameless blood should be shed. லேவியராகமம் 17:11 இன்படி According to Leviticus chapter 17:11 ஆத்துமாக்களுக்காக பாவம் நிவர்த்தி செய்வது இரத்தமே. It is atonement for souls shall be made only by blood. ஆகவே அந்த இயேசு நமக்காக உனக்காக எனக்காக நம்முடைய அருமையான பிள்ளைகளுக்காக சிலுவையிலே தொங்கினார். Therefore that Jesus hung on the cross for you, for me, for us and for our children. கண்களை மூடுங்கள். Close your eyes. விசுவாச கண்களால் கல்வாரியை நோக்கி பாருங்கள். With your eyes of faith look unto Calvary. தயவு செய்து எழும்பி நில்லுங்கள். Kindly stand up. நாம் இவ்வளவு நேரம் உட்கார்ந்துட்டோம். We have settled now. எழும்பி நின்னு தயவு செய்து 2 நிமிடம் மாத்திரம். Only for 2 minutes let us all stand up. கல்வாரியை நோக்கி பாருங்க. Let us look unto Calvary. நீ எந்த இடத்துல இருந்து வந்த எந்த நிலவரத்துல வந்திருந்தாலும் From which place you might be and which condition you might be. எப்படிப்பட்ட பாவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் Whatever sin may be seen in your life. எப்படிப்பட்ட வியாதிகள் உங்களுடைய வாழ்க்கையில காணப்பட்டாலும் Whatever sicknesses may be seen in your life. ஒருவேளை நீங்க பாவம் இல்லன்னு எனக்குள்ள சொல்லலாம். You may say I have no sin. ஆனா வியாதி இருக்குது. But there is sickness. அந்த வியாதிக்கு மருந்தை விசுவாசிக்கிறோம். For the sickness you believe in medicine மருத்துவரை விசுவாசிக்கிறோம் you believe in the doctor அதுவும் நரகத்துக்கு கொண்டு போகும் even that will take you to hell ஆகவே கண்களை மூடி சிலுவையை நோக்கி பார்ப்போம் therefore close our eyes and let us look unto Calvary சொட்டு சொட்டாய் சொட்டு சொட்டாய் இயேசுவின் இரத்தம் இந்த இடத்திலே விழுந்து கொண்டிருக்கிறது behold the blood of Jesus is dropping drop by drop வானமும் பூமியும் ஒழிந்து போகும் Heaven and earth shall pass away. என் வார்த்தைகள் எழுத்தோ எழுத்தின் உருப்போ ஒழிந்து போவதில்லை. My words or the title or the jot of it shall pass away. அந்த தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது. The words of that God says. நீங்களோ தெளிக்கப்படும் இரத்தத்தின் கீழ் வந்து சேர்ந்தீர்கள். You have come under the sprinkling of the blood. அதோட அர்த்தம் என்ன? What does it mean? உங்க தலைக்கு மேல் இரத்தம். The blood is above your head. அந்த இரத்தத்தின் கீழ் நாம் We are under that blood. இயேசுவின் இரத்தம் சொட்டு சொட்டாய் விழுந்து கொண்டிருக்கிறது. The blood of Jesus is falling drop by drop. பாஸ்டர் லாசரஸ் அவர்கள் சொல்லி கொடுத்தது போல. Jesus passed Lazarus told. ஆண்டவரே இந்த வார்த்தைகளின்படி நான் குற்றவாளியாக இருக்கிறேன். Lord I am guilty before these words. நானோ என்னுடைய பிள்ளைகளோ யாரும் நரகத்துக்கு போய் விட கூடாது. Lord not me or my children should go to hell. இந்த வேளூர் பட்டணத்துல ஒருவரும் நரகத்துக்கு போக கூடாது. Not a single person in the city of Vellore should go to hell. அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தாலும் to whichever religion they might belong. நரகத்துக்கு போக கூடாது. They should not go to hell. வாயை திறப்பீங்களா? Will you open your mouth? எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே என்று கூப்பிடுவோம். Let us call saying my Jesus who shed his blood for me. எனக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே. My Jesus who shed his blood for me. எங்களுக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே. Our Jesus who shed blood for us. முழு உலகத்துல ஒவ்வொரு பாவிக்காக இரத்தம் சிந்தின இயேசுவே. Jesus who shed blood for every sinner in this world. அந்த இரத்தம் சொட்டு சொட்டாய் விழுகிறது. That blood is falling drop by drop. அந்த இரத்தம் இந்த வேளூர் பட்டணத்தில் தெளிக்கப்படுகிறது. That blood is being sprinkled on the city of Vellore. மோசே மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து ஜனங்கள் மேல் தெளித்தான். Moses sprinkled the blood of the animals on people. எபிரேயர் நிருபத்திலே படிக்கிறோம். We read the book of Hebrews. ஆசரிப்பு கூடாரத்தின் பணிமுட்டுகள் மேல் தெளித்தான். He sprinkled on the instruments of the tabernacle. நியாயப்பிரமாண புத்தகத்தின் மேல் தெளித்தான். He sprinkled on the book of law. ஜனங்கள் மேல் தெளித்தான். He sprinkled on the people. இதோ நாங்கள் மிருகத்தின் இரத்தத்தை அல்ல Behold, not the blood of lamb. இந்த ஸ்டேஜில் காணப்படக்கூடிய எல்லா பரிசுத்தவான்களும் All sons of God seen in this stage. இந்த பட்டணத்துக்காக For this city. இங்கே உள்ள ஒவ்வொரு குடும்பத்துக்காக For every family in this place. ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள் They are praying for them. நாங்கள் மிருகத்தின் இரத்தத்தை அல்ல Not the blood of the animals. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை எடுத்து தெளிக்கிறோம் We sprinkle the holy blood of Jesus. இயேசுவின் பரிசுத்த இரத்தத்தை இந்த பட்டணத்தின் மேல் தெளிக்கிறோம் We sprinkle the holy blood of Jesus upon this city. இந்த பந்தலுக்குள்ளே தெளிக்கிறோம் We sprinkle it upon in this tent. ஒவ்வொரு குடும்பத்தின் மேல் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம் We sprinkle this blood upon each family. இதோ உன்னை கட்டி வைத்திருந்த பிசாசு Behold the devil which has bound you. எத்தனையோ வடமாக மந்திரவாதம் பில்லி சோனியம் செய்வினை
which kind of sorcery which has bound you for many years. இப்போது அந்த ஆவிகள் வெளியேறுகிறது. Behold, the spirits are departing right now. நசரேயன் இயேசுவின் நாமத்தினால். In the name of Jesus of Nazareth. இயேசுவின் இரத்தத்தினால். By the blood of Jesus. வருடக்கணக்காக உன் குடும்பத்தை கட்டி வைத்த அசுத்த வல்லமை. Those unclean spirits that has bound your family for many years together. வல்லமை. Power of sin. வியாதியின் வல்லமை. Power of sickness. மந்திரவாதத்தின் வல்லமை. Power of witchcraft. இதோ இரத்தத்துக்கு இயேசுவின் இரத்தத்துக்கு முன்பாக நிற்க முடியவில்லை. Behold, you cannot stand before the power of the blood of Jesus. கவனிங்க. Listen carefully. இப்ப நீங்க வாயை திறந்து ஜெபிக்கிறீங்களோ இல்ல எனக்கு தெரியாது. I do not know whether you open your mouth and pray. ஒரு மனிதனுக்குள்ள अनेक விசுவாசிகள் கூடி இருந்தது. In a man there were many devils. அதான் லூக்கா 8 அதிகாரத்துல. Chapter of Luke chapter 8. அவனுக்குள்ள இருந்த பிசாசு ஜெபித்தது. The spirit that was within him prayed. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக அந்த பிசாசு முழங்கால் படிட்டது. The devil bowed and kneeled before the name of Jesus. இந்த மனிதனை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this man. இந்த குடும்பத்தை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this family. என்னை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம். Do not put me into hell. பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பு. Send me to this herd of swine. இந்த வேளூர்ல பன்றி கூட்டம் உண்டு. There's a herd of swine in the city of Vellore. நீங்க வாயை திறக்கறீங்களோ இல்லையோ. Whether you may open your mouth or not. உங்களை அடிமைப்படுத்தியிருக்கிற எல்லா வல்லமைகளோ. All the powers that have bound you. இந்த முதல் நாளிலே. In this very first day. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக. Before the name of Jesus. முழங்கால் படியிட்டு. They shall kneel. ஆண்டவரே எங்களை பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம். Lord, do not send us to hell. இந்த மனிதரை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this man. இந்த குடும்பத்தை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this family. என்னை பன்றி கூட்டத்துக்குள்ளே அனுப்பு. Send me to this herd of swine. நீங்க வாயை மூடி மௌனமா இருங்க. You close your mouth and be quiet. நீங்க வாயை திறக்க மனமா இருந்தா மனத்தை வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. If you will not open your mouth and pray. நீங்க வாயை திறக்காவிட்டாலோ. Even if you do not open your mouth. நான் விசுவாசிக்கிறேன். I believe. லூக்கா 8 அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி. As it is said in Luke chapter 8. அந்த பிசாசு முழங்கால் படிகிறது. That devil kneels. இயேசுவின் நாமத்துக்கு முன்பாக பிசாசு முழங்கால் படிகிறது. Before the name of Jesus, that devil kneels. நான் போய் விடுகிறேன். I will go away. நான் போய் விடுகிறேன். I will go away. இயேசுவே ஒரே ஒரு விண்ணப்பம். Jesus, just one request. எங்களை காலத்துக்கு முன்னே பாதாளத்துக்கு அனுப்ப வேண்டாம். Do not send us to hell before the time. ஒரு பன்றி கூட்டத்துக்குள்ள அனுப்பும். Send us to an herd of swine. இந்த தேவனுடைய பிள்ளையை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this child of God. இந்த வாலிபனை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from this youth. இந்த குடும்பத்தை விட்டு போய் விடுகிறேன். I will go away from this family. இந்த வேளூர் பட்டணத்தை விட்டு நான் போய் விடுகிறேன். I will go away from the city of Vellore. Hallelujah, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believe this? நாம் எழும்பி நின்று இந்த இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுகிறதை நாம் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருந்த பொழுது அந்தகார வல்லமைகள் ஓடிக்கொண்டிருக்கிறதை எத்தனை பேர் காண்கிறீர்கள், விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believe and can see through the eyes when we are sprinkling the blood of Jesus, the power of darkness is fleeing away. Amen. இப்பொழுது இயேசுவின் இரத்தம் உன்மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. Now the blood of Jesus Christ is sprinkled upon you. ஏன் இந்த பட்டணம் முழுவதுமே தெளிக்கப்பட்டிருக்கிறது? And the blood of Jesus is sprinkled upon the whole city. இயேசுவின் நாமம் இப்பொழுது உயர்த்தப்படுகிறது. Now the name of Jesus Christ is lifted up. எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள். பார்க்கலாம். Let us all praise God. அந்த இரத்தத்தில் உள்ள விடுதலை வரட்டும். Let there be deliverance through the blood of Jesus Christ. அந்த நாமத்தில் உள்ள சக்தி இறங்கட்டும். Let the power in the name of Jesus descend. இபாலா பாங்கரா பாங்கரே விலக்கரா வின ஹதினமிக நபல கத்ரபாலியா. ஹalleluya ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் ஜெயம் நமக்குண்டு. ஹalleluya. இயேசு என்னும் நாமத்தில், இயேசு என்னும் நாமத்தில் பேய்கள் பறந்தோடு. இயேசுவின் நாமத்தில் ஆழமான
தெளிவான சத்தியங்கள் நமக்கு போதிக்கப்பட்டிருக்கிறது. And very beautiful and deep and precious doctrines are taught for us. ஒருவேளை இதிலே ஒரு சில காரியங்கள் நீங்கள் புரிந்திருப்பீர்கள். And perhaps you have learned certain things. ஆனால் இன்னும் ஆழங்கள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டது. And it deep roots are done for you. ஆம் இது எனக்குரிய வார்த்தைகள் நான் ஒரு தெளிவை பெற்றுக்கொண்டேன் சொல்றவங்க கை உயர்த்துங்க. And those who say these words belong to me and I have gone the clarity lift up your hands. இன்னும் இனிமேல் ஒரு நாட்களில் எனக்குரிய வார்த்தைகளை நான் தேடுவேன். At the days to come I will search after the words that belong to me. இன்னும் நான் என்னை ஆயத்தப்படுத்திக் கொள்வேன். I will prepare myself. ஆமென். நாம் அழிவுக்குரியவர்கள் அல்ல நித்தியத்துக்குரியவர்கள். And we belong not to the temporal things but we belong to the eternal. ஆமென். நித்திய மகிமையிலே நாம் பங்கெடுக்க கூடியவர்கள். And we are the partakers of God's eternal glory. ஆமென். நான் நித்தியத்துக்குரியவர்களுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கிறது பிரியமானவர்களே. And there is anointing for the eternal people there is beloved. இன்னும் 2 நிமிஷத்துல இந்த கூட்டம் முடியும். And within 2 minutes this meeting will be closed. எத்தனை பேர் நித்தியத்துக்குரியவர்கள் என்று விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believing that you belong to eternal? நித்தியத்துக்குரியவர்களுக்கு ஒரு கிருபை ஒரு வல்லமை ஒரு பலன் ஒரு ஜீவன் இப்பொழுது இறங்க போகிறது. A grace power anointing and life for the eternal is going to descend now. அந்த அபிஷேகத்திலே தெரியும் நீ நித்தியத்துக்குரியவன். In that anointing it is known that you belong to eternity. ஓ நித்தியத்துக்குரிய கிருபையை அபிஷேகத்தை இப்பொழுதே பெற்றுக்கொள்ளுங்க. And right now receive that grace and anointing needed for eternity. நித்திய மகிமை. Eternal glory. நித்திய மேன்மை. Eternal excellency. Hallelujah நித்தியத்தில் மகிமையான வாசஸ்தலம். And a beautiful habitation in eternity. Bakara bakara bakatira bakara bakatira banya. Hallelujah, hallelujah, hallelujah. Ribila bakara.